கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் செய்திக்குள்ளாய் போவதற்கு முன்பதாக நம் தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சன்னிதானத்துக்கு நேராக வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு அடியார்களோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. உடைய வார்த்தையின் சத்தியத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்பதற்கு முன்பதாகவே உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை வழி நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே, அடியனுக்கு ஏற்ற பலத்தையும் சத்துவத்தையும் அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உண்ணாமையும் படுவதாக நீர் வெளிப்படுவீராக. நீர் உம்முடைய மக்களை போஷிப்பீராக ராஜா, வழி நடத்துவீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக நம்முடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு ஏதாயிலும் சிந்தை நம்முடைய மனதுக்குள்ளே வருமானால் அவைகளெல்லாம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் எதிர்த்து தடுக்கிறேன், அழிக்கிறேன் என்று சொல்லி ஜபத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக விடுதலையாக ஊடுருவி சென்று அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளதாக இருக்கிறது. நாம் மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், செய்தி கேட்கும்போது வார்த்தை வருகிற வார்த்தை மாத்திரமல்ல, அனுப்பப்பட்ட வார்த்தை அதனுடைய நோக்கத்தை எனக்குள்ளாக நமக்குள்ளாக பூமியை நனைத்து அதிலிருந்து முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறது என்ற வசனம் போல சொல்லப்பட்டது போல அந்த பூமி என்று சொல்லும்போது நம்மை குறிக்கிறது. நமக்குள்ளாக அந்த வார்த்தை விதைக்கப்பட்டு அது முளைக்கிளம்பி வந்து அது பலன் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய முழுமையான நோக்கம், நிறைவேற்றப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. இதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். என்ன அர்ப்பணிக்கணும்? ஆண்டவரே, எனக்குள்ளே அனுப்பப்படுகிற வார்த்தை அது விதைக்கப்பட்டு வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. 1968 மெக்சிகோ நகரிலே ஒலிம்பிக் போட்டி நடந்தது. அந்த கடைசி போட்டியின் அந்த சாராம்சம், முக்கிய சாராம்சம் என்னவென்றால் மாரத்தான் போட்டியாகும். இந்த மெக்சிகோ நகரம் என்று சொல்லும்போது ஒரு உயர் மட்டத்தில் இருக்கிறது. ஆகினாலே அந்த இடத்துல பிராணவாயு, சகஜமாக பிராணவாயு அனுபவிக்கிறவர்களுக்கு சகஜமாக அந்த பிராணவாயுவை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை. அந்த இடத்திலே தான் இந்த மாரத்தான் இந்த போட்டியானது நடத்தப்படுகிறது. அந்த போட்டியின் போது அநேகர் ஓடுகிறார்கள். அந்த ஓடுகிறதான ஒரு தடகள வீரன் ஜான் ஸ்டீஃபன் அகோரி என்பவன். இவன் டான்சானியா நாட்டை சேர்ந்த ஒரு தடகள வீரன். அவரும் ஓடுகிறார். அவர் தன்னுடைய ஆப்பிரிக்கா தேசத்திலே ஓடுகிறதான போது அவரால் எல்லாம் ஓடி ஜெயிக்க முடிந்ததான். இந்த உயர் இந்த உச்சி அந்த உயர்ந்த அதாவது நீர்மட்டத்தை விட ஒரு உயர்ந்த இடத்துல ஓடும்போது முடியாமல் அந்த நிலை தடுமாறி விழுந்து விடுகிறான். நிலை தடுமாறி விழுந்து விடுகிறான். ஆனாலும் கூட அவன் விடாமல் எழுந்து ஓடுகின்றான். அவன் விடாமல் எழுந்து ஓடி பாதி தூரம் முடிப்பதற்கு முன்பதாகவே அந்த போட்டியை வென்றவர் பதக்கம் வாங்கி விடுகிறார். இவர் ஓடி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேடியத்தில் அதை முன்னாடி ஜெயித்தவர் பதக்கம் கூட வாங்கிடுறாரு. ஆனால் இவர் மாத்திரம் காலில் கட்டு போட்டு மறுபடியும் தொடர்ந்து ஓடுகின்றான். ஓடி கடைசியாக அந்த சாயந்தரம் ஏற்பட்ட அந்த போட்டியானது ராத்திரி ஆகிவிட்டது. அந்த ராத்திரியிலே ஃப்ளட் லைட்ஸ்லாம் இவது ஒருத்தர் ஒரே ஒரு தடகள வீரனுக்காக அந்த ஃப்ளட் லைட்ஸ்லாம் போட்டு அங்கே ஆனில் இருக்குது. கடைசியாக அவன் ஓடி முடித்தான். அவன் ஓடி முடித்த உடனே அவங்ககிட்ட கேட்கப்பட்டது, நீ எப்படியும் ஜெயிக்க போவதில்லை என்பது உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் நீ ஏன் ஓடினா என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்னான், இந்த மெக்சிகோ நகரத்துக்கு 3000 கிலோமீட்டர் தூரம் வரும்படியாக என்னுடைய தேசம் என்னை அனுப்பியதே, இந்த ஓட்டத்தை முடிக்கும்படியாக தான் என்னை இந்த 3000 கிலோமீட்டர் தூரம் என்னை அனுப்பி வைத்தது என்று சொல்லி எல்லாருக்கிட்ட சொன்னபோது உலகமே வியந்து அவனை பாராட்டியது. இந்த காலை செய்திக்கு தலைப்பு என்னவென்றால், நாம் பெறத்தக்கதாக, வெற்றி பெறத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். நாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஓடுங்கள். நாம் அனைவருமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த தடத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
இந்த ஓட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் கவனிக்க வேண்டும். மிக மிக முக்கியமான நபர்களாய் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த உலகத்தினுடைய பார்வையிலே அற்பமானவர்களாய் இருக்கலாம், ஆனால் விசுவாசம் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷமானவர்களாக இருக்கின்றார்கள். அதை நம் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க, ஒரு நாடு தன்னுடைய தடகள வீரனை ஒரு மாரத்தான் போட்டிக்கு அனுப்புகிறது என்றால் சாதாரணமானவனை அது தெரிந்து கொள்வதில்லை, அதற்கான முன் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அந்த பயிற்சி கொடுக்கப்பட்ட வீரர்களே தலை சிறந்தவனை மாத்திரம்தான் அந்த தேசம் தன்னுடைய நாட்டை அங்கே ரெப்ரசன்ட் பண்ணும்படியாக அனுப்புகின்றது. இப்போது ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து இந்த விசுவாசத்திலே ஓட வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு மகத்தான நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்மை ஒரு அற்பமானவர்களாய் கர்த்தர் பார்க்கவில்லை. அதாவது வீடு கட்டுகிறவர்க்கென்று பார்வைக்கு வேணால் அந்த கல் ஆகாத கல்லாக இருக்கலாம், அற்பமான கல்லாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அது அற்பமான கல்லல்ல, ஆகாத கல்லல்ல, அது விசேஷமான கல்லாய் மாற்றினார். அந்த வீடு கட்டுதலை வியக்கத்தக்கதாக, எப்படி ஆகாத தள்ளப்பட்ட கல் மூளை கல்லாயிற்று என்று வியந்தார்களோ வேதம் சொல்கிறது அது யாருடைய செயல்? கர்த்தருடைய செயல் இது. இப்போ யோசித்து பாருங்க, இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும், காசு இருக்கோ இல்லையோ, வீடு வாசல் இருக்குதோ இல்லையோ, சொந்த வீடோ வாடகை வீடோ, அல்லது நீங்கள் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, நீங்கள் வாலிபரோ அல்லது வயோதிபரோ, யாராக இருந்தாலும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமானவர்களாய் பார்க்கிறார். விசுவாசிக்கிறீங்களா நீங்கள்? மற்றவங்க உங்களை அசட்டப் பண்ணலாம், மட்டமாக பேசலாம், நீங்கள் தரக்குறைவாக நினைக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டுடைய பார்வையிலே விசேஷமானவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு. யோசித்து பாருங்கள், இது எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது? உங்கள் அலுவலகத்தில் இருக்கிற பாஸுக்கு இருக்கு இந்த வாய்ப்பு இருக்குதுங்களா? நம்ம இந்திய தேசத்தை ஆளுகிற அரசியல்வாதிகளுக்கு இப்படிப்பட்ட எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கிறதா? யோசித்து பாருங்க, கர்த்தர் நமக்கு இந்த வாய்ப்பு அளித்திருக்கிறாரே, இது எவ்வளவு உன்னதமான ஒரு உச்சிதமான, நமக்கு கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு வாய்ப்பா இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர் இது இந்த வாய்ப்பு வேற யாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. சொல்லுங்க, நம்ம பாக்கியசாலிங்க பிரதர் சிஸ்டர், நம்ம பாக்கியசாலி. ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுத்து விசுவாச ஓட்டத்தில் ஓடுகிறாரு. நம்ம சூழ்நிலையில் சில நேரத்தில் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த குறை, அந்த குறையை பார்த்து விட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்காங்க சொல்லி பெருசாக அவங்கள ஓஹோன்னு பார்த்துட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கவலீனமாக அஜாக்கிரதையாக இருந்து விடுகிறது தான் உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறார், நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து விழிப்பாயிருங்கள். இந்த வாய்ப்பு, இந்த ஸ்லாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தான் சொல்கிறான், அரிது அரிது மாடினாய் பிறப்பது அரிது, மனுஷனாக பிறப்பதே அரிதுன்னு சொல்கிற உலகத்தானுக்கு கர்த்தர் நமக்கு மனிதனாய் பிறப்பது மாத்திரமல்ல, அந்த விசுவாச ஓட்டத்தில் நம்மை ஓடும்படியாக நிறுத்தியிருக்கிறாரே. இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு, இது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு நாள் நம்முடைய விசுவாச வாழ்க்கை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து அலட்சியமாக எண்ணிவிட வேண்டாம். இங்கே ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்திருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், கர்த்தரை தேட வேண்டும் என்று வந்திருக்கிற விசுவாசியை தயவுசெய்து உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது மிக 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 முக்கியமான ஒரு பங்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை உண்டாக்கத்தக்கதான ஒரு 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 அனுபவமாகும். சரி, நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பாருங்கள், ஆரம்பம் முக்கியமல்ல, அதனுடைய முடிவு, அதை முடிப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, நாம் இதுக்குள்ளாக போவதுக்கு முன்பதாக அந்த தலைப்பு வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ள ஓடுங்கள். கொஞ்சம் தட்டி சொல்லுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ள ஓடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ள ஓடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் அந்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:24, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பக்கத்துக்கு ஒரு பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். யோசிச்சு பாருங்க, இந்த ஓட்ட பந்தயத்திலே எல்லாரும் ஓடுகிறார்கள், எல்லாரும் பந்தய சாலையிலே ஓடுகிறார்கள், ஆனால் ஒரு அது வசனத்தின்படி பார்க்கும்போது ஒருவனே பந்தயத்தை பெறுவான். அந்த பந்தயத்தை பெறுகிறவர்கள் ஓடுகிற எண்ணிக்கை அல்ல, பெறுகிறவருடைய எண்ணிக்கை மிக குறைவானது. அப்போது ஆரம்பம் மிக முக்கியம் அல்ல, முடிவு தான் மிக முக்கியம். நான் ஆரம்பம் முக்கியம் அல்ல என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், முடிக்காமல் இருக்கிறவர்களுக்கு, யோசித்து பாருங்கள், இன்றைக்கி ஆவியான நம்மகிட்ட பேசினார், நம்ம இந்த பிள்ளை பிரதிஷ்டத்தின் போது, பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணாமல் இருக்கிறது நல்லது.
அப்போ பாருங்கள் என்ன அர்த்தம்னா, நம்முடைய நாம் ஓட்டத்தை முடிக்காவிட்டால் நாம் ஆரம்பித்தே எந்த பயன் இல்லை, எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகின்றேன். நாம் ஆரம்பம் முக்கியம், எந்த அளவுக்கு ஆரம்பம் முக்கியமோ அந்த அளவுக்கு முடிவும் மிக மிக முக்கியமானது. நாம் ஓடி முடிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை ஓட்டத்தை ஆண்டவர் தான் துவக்கி வைக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே முடிக்கிறவருமா இருக்கிறார். ஒரு ஓட்ட பந்தயத்தில் அந்த தடகள ஸ்கூல் ஓட்ட பந்தயத்தில் விசில் ஊதுவார் அந்த பிடி சார், அவர் தான் அங்கே ஊதி ஆரம்பிப்பார். ஆனால் அந்த புறத்தில் வேற ஒரு யாராவது ஒரு சார் இருப்பார், அவர் வந்து வரவேற்பார். ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை அந்த விசில் ஊதி ஆரம்பிக்கிறவர் ஆண்டவர் தான். அந்த அந்த முடிக்கும் போது அங்கே நின்று நம்மை வரவேற்கிறவரும் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் தான், ஆரம்பமும் அவர் தான், முடிவு. ஆனால் நடுவில் இருக்கிறதான அந்த ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பாருங்கள், நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே மனம் மாறினவர்களாக ஆரம்பிக்கிறோம். ஆனால் முடிவில் எப்படியாக மாறிவிடுகிறோம்? மனவாட்டியாக மாறிவிடுகிறோம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், நாம் மனவாட்டியாக மாறி முடிக்க வேண்டும். நாம் முடிக்கும் போது நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? மனம் மாறினவர்களாக இல்லை. ஏதோ ஆரம்ப கட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட அப்படியே இருந்துறது கிடையாது. இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் பாருங்கள், ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. நான் என் அனுபவத்தை சொல்கிறேன், 5 நிமிஷம் ஜெபிச்சா போதும் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஆனால் விசுவாச வாழ்க்கை போக போக 5 நிமிஷம் அரை மணி நேரம் ஆகுது, அப்போ தான் ஆண்டர் கொடுக்குறாரு. அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுது, எத்தனை பேரோட அனுபவம் இது. இப்போ 2 மணி நேரம் ஆண்டவர் கொடூரமானவராய் மாறிவிடவில்லை, நம்மோடு கூட அவர் ஐக்கியமாக இருக்க விரும்புகிறார். நாம் அவரோடு கூட நேரத்தை செலவழிக்க வேண்டும். உலகத்தோடு அல்ல, உலக காரியத்தோடு அல்ல, நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு நிறைய நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் 2 மணி நேரம் ஜெபிப்பது ஆரம்ப கட்ட விசுவாசிகளுக்காக அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் உண்மைக்கு சொல்ல போனால் ஆதி அன்புன்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம அதிகமான நேரத்தை நம்ம அனுப்பி செலவழிச்சிட்டு இருந்தோம். ஆனால் விசுவாச ஓட்டத்தில் ஓட ஓட சில காரியங்கள் நமக்கு தாமதமாகிறது, சிரமமாகிறது. அப்போது ஆண்டோட சமூகத்தில் நேரத்தை செலவழிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் எதை சொல்லுகிறேன் என்றால், ரட்சிப்பின் ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் சுமூகமாக இருக்கும், பிரச்சனையே வராது. பிரச்சனையே இல்லாத ஓட்டத்தை கத்த அவன் சந்தோஷமாக ஓட்டிட்டு. ஆனால் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டம் மலை ஏறும்போது அந்த ஏற 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 அந்த ஓட 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 நமக்கு அதிக களைப்பு ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையில் தான் நாம் ஆண்டவருடைய ஒத்தாசை. அவ்வேதம் சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீன நேரத்திலே என் பலன் பூரணமாக விழுங்க. அந்த ஓடுகிறதான அந்த ஓட்ட பத்தியத்தில் ஆரம்பத்துக்கும் முடிப்புக்கும் முடிவுக்கும் இடையே உள்ள அந்த ஓட்டத்திலே நம்ம ஆண்டவருடைய கிருபை நமக்கு என்றைக்குமே தாங்கி கொண்டிருக்கிறது. யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மனதில் இன்றைக்கு பதிய வைக்க இப்போ நாம் பதித்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் இன்னும் மனம் மாறின நிலையிலே இருக்கக்கூடாது, ரட்சிப்பின் அனுபவத்திலே இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு 5 வருடங்களாகுது, 10 வருடங்களாகுது, 20 வருடங்களாகுது, ஆனால் இன்னும் ரட்சிப்பின் அனுபவம் மாத்திரமே இருக்குமானால் நாம் விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட்டத்திலே இந்த விசுவாச ஓட்டத்தை இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்பதாகும். யோசித்து பாருங்கள், ஆரம்பிக்காவிட்டால் நாம் எப்படி அந்த ஓட்டமே ஓடாவிட்டால் எப்படி ஆண்டு நம்ம வரவேற்க முடியும்? யோசித்து பாருங்கள், ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார். நாம் ஆண்டவரோடு அவரை அடைய வேண்டுமானால், அவரோடு நித்தியமாக இருக்க வேண்டுமானால் அந்த ஓட்டத்தை நாம் முடித்தாக வேண்டும். எதை சொல்கிறேன் என்றால், நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய மனவாட்டியாக மாற வேண்டும். ஆரம்ப கட்டம் மனம் மாறின அனுபவம், ஆனால் முடிக்கும் போது நாம் மனவாட்டியாக அவரை நாம் சந்திக்கின்றோம். மத்திய ஆகாயத்தில் அவர் வரும்போது அவரை போய் நாம் சந்திப்போம் பாருங்கள், அவர் நம்ம ஏற்றுக்கொள்வார் பாருங்கள். இதுதான் மகிமையான அனுபவம். எத்தனை பேர் இதுக்காக காத்துட்ருக்கீங்க? ஆண்டவரே, அந்த நாள் எப்போ வரும்? ஆண்டவரே, நான் என்னுடைய விசுவாச ஓட்டத்தை நான் முடித்து உம்மை சந்திக்கிற நாள். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். யோசித்து பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் எதற்காக வெளியே கொண்டு வந்தார் என்றால், கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக. நல்ல ஆரம்பம், எல்லாருமே ஆரம்பித்தாங்க பாருங்கள். ஒருத்தர் ஒரு குழம்பும் எகிப்திலே பின்வைக்கப்படுவதில்லை. யோசித்து பாருங்கள், எல்லாருமே ஆரம்பித்தாங்க, ஒருத்தர் கூட ஆரம்பிக்காமல் இல்லை, எல்லாருமே ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆரம்பித்தது முடித்தவர்கள் எத்தனை பேர் என்று யோசித்து பாருங்கள். அருமையான சகோதரிய சகோதரியே, இன்றைக்கு ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்மை எச்சரிக்கின்றார். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஆரம்பிப்பது மாத்திரம் முக்கியம் அல்ல, அந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்பது. யோசித்து பாருங்கள், அதுதான் ஆண்டவராகிய தேவன், அதுதான் அதற்காக தான் நம்மை வெளியே கொண்டு வந்தார். இல்லைனா நம்ம எகிப்திலே நம்ம அங்கே வச்சிருப்பாரே. எதற்காக எகிப்தை விட்டு நம்ம வெளியே கொண்டு வந்தார்? அவரை அடையும்படிக்கு. எதற்காக கர்த்தர், யோசித்து பாருங்க, ரூத், மோவாபிய ஸ்திரியாகிய ரூத்தை எதற்காக அந்த மோவாப் தேசத்தை வெளியே கொண்டு வந்தார்? பெத்லகேம் யூதாக்கு எதற்காக? எதற்காக என்றால், மனவாட்டியாக மாறுவது தான். மனவாட்டியாக நாம் மாறுகிற ஸ்தானத்திற்காக தான். இன்றைக்கு கூட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது சில சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்படுகிறது. அப்போது ஆண்டவர் உணர்த்துறாருல, என்ன உணர்த்துறாரு? இதை செய்யாதீங்க, அதை செய். ஏற்கனவே கஷ்டத்து மேலே கஷ்டத்தை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு மேலே ஆண்டவர் சொல்கிறாரு, அமைதியாக இருங்க, எதுவும் பேசாதீங்க.
நம்ம எதிர்க்கிற மக்கள் எழும்பி கூட்டமாக கூடி வராங்க. ஆண்டவர் சொல்கிற அமைதியாக இருங்க, பேசாதீங்க, தாழ்மையாக இருங்க, சண்டை போடாதீங்க. என்ன ஆண்டவரே, உங்ககிட்ட ஆறுதல் தேடி வந்தால் எனக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கீங்க, அவங்க அடிங்கன்னு சொன்னால் என்ன அடக்குறீங்களா ஆண்டவரே, எதிரிகளை அழித்து போடுங்க சொல்லி உங்கள் சமூகத்தில் வந்தால் என்ன நீங்கள் அடக்குறீங்களா ஆண்டவர், என்ன ஆண்டவர், ஆண்டவர் உங்களை மனவாட்டியாக மாற்றி கொண்டிருக்கிறார். அந்த அனுபவம் அடையும் போது தான் நம்மளால் போய் அதை இறுதியை முடிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமை சகுனிய சகோதரியே, ஆரம்பம் என்பது நமக்கு மிக முக்கிய முக்கியமானதில் யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்களுடைய அவங்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் யோசித்து பாருங்கள். எகிப்தை விட்டு ஆண்டவர் இவங்களை தான் வெளியே, ஆண்டவர் இவங்களுக்கு வெளியே அவரே கொண்டு வரார். பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தத்தின் மூலமாக, பஸ்கா பலியின் மூலமாக அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்தவுடனே கர்த்தர் அவர்களுக்கு வார்த்தையை தருகின்றார். வார்த்தையை தருகிறது மாத்திரமல்ல, அவர்களை நடத்தும்படியாக தேவ ஊழியக்காரர்களாகிய மோசையும் ஆரோனையும் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, பிரயாணம் முழுவதுமாக அவர்களோடு நடத்தும்படியாக தேவன் மேக சம்பத்தையும் அக்கினி சம்பத்தையும் தருகிறார். அது மாத்திரமல்ல, குருந்தேரில் வாசிக்கிறோம், நான் நித்திய கண்மலை அவர்களை தொடர்ந்து கொண்டே வந்ததான். கண்மலை அவர்கள் பாருங்கள், போகிற இடத்துலலாம் கண்மலையின் வழியாக தான் கர்த்தர் கூட்டிகிட்டு போனாராம். இவ்வளவுத்தையும் ஆண்டவர் எதற்காக கொடுத்தார் என்றால், வனாந்திரத்திலே சாகும்படியாக அல்ல, மடிந்து போகும்படியாக அல்ல, அந்த வனாந்திரத்தை விட்டு கானாந்தேசமாகிய சுதந்திரத்தை அடையும்படியாக. அவர்களுக்கு கானாந்தேசம் சுதந்திரமாக இருக்கலாம், நமக்கு சுதந்திரம் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஒருவர் தான். அந்த சுதந்திரத்தை அடைவதற்காக தான் கர்த்தர் நமக்கு எவ்வளோ தராரு பாருங்க, யோசித்து பாருங்க. நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறாரு, சபை ஐக்கியத்தை தந்திருக்கிறாரு, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, தம்முடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் சிறு கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறது போல நம்மளுக்கு காதில் சொல்லிக் கொடுத்து, இதை செய்யுங்க, அதை செய்யாதீங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க, அந்த காரியத்தை செய்யாதீங்க, அங்கே பழகாதீங்க, அந்த நபரை விட்டு விடுங்க சொல்லி ஆண்டவர் உணர்த்தி கொண்டே வருகிறார். யோசித்து பாருங்க, இந்த அனுபவங்கள்லாம் எதற்காக? நம் விசுவாச ஓட்டத்திலே நாம் முடிக்கும்படியாக. நான் மறுபடியும் பதிய வைக்க விரும்புகிறேன், நம்முடைய மனதிலே நாம் சிந்தையில் நிறுத்த வேண்டிய கருத்து என்னவென்றால், நான் ஒரு மனவாட்டியாக மாற வேண்டும், நான் ஒரு மனவாட்டியாக மாற வேண்டும். யோசித்து பாருங்க, ஆதாம் ஏவாள் அவங்க ரெண்டு பேருமே மனவாட்டி தான் ஆண்டவருக்கு. ஆண் மனவாட்டி பெண் மனவாட்டிலாம் இல்லை, நம்ம எல்லாருமே யாருக்கு? ஆண்டவருக்கு மனவாட்டி தான். யோசித்து பாருங்கள், இதுதான் ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பாக இருக்கிறது. இதை நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நான் சொல்ல வேண்டும், நான் வந்து வெறும் கிறிஸ்டியன் அல்ல, நான் ஆண்டவருடைய மனவாட்டி, நான் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடாது, நான் யாருன்னு சொல்லணும், நான் ஒரு மனவாட்டி. மனவாட்டின்னு சொல்லும்போது யோசித்து பாருங்கள், மனவாளனை குறித்ததான நினைவுகளே நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் என் மனவாளன், என் மனவாளன், என் ஆண்டவர், நான் ஒரு மனவாட்டி, என்னுடைய பரிசுத்தத்தை, என் கற்பை காத்து கொள்ள வேண்டும், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், என் மனவாளனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அந்த நாளில் அவரை சந்திக்கும் போது நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. இதுதான் நம்முடைய ஒரே கவனமாக இருக்க வேண்டும். அருமின சகுனி சகோதரியே, அழைக்கப்பட்ட மக்கள் மன வனாந்திரத்திலே மாண்டு போய்விட்டார்களே, யோசித்து பாருங்க, அது ஆண்டவருடைய சித்தமா? இல்லவே இல்லை. அப்படி சித்தமா இருந்தா அவங்க எகிப்திலே அவங்க விட்டிருக்கலாமே, ஆண்டவர் எதுக்கு வெளியே கொண்டு வந்தார்? நம் ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அவர்களுடைய பிரயாணத்திலே, அந்த ஓட்டத்திலே, நடுவிலே அவர்கள் சில காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், செய்யத்தகாத காரியங்களை செய்தபடினாலே தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். யோசித்து பாருங்க, உலக ஓட்டத்துக்கும் உலக ஓட்டப்பந்தயத்துக்கும் ஆவிக்குரிய ஓட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. உலக ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தருக்கு தான் பிரைஸ் தருவாங்க, சரிங்களா இல்லைங்களா? பத்து பேர் ஓடினாலும் யார் முந்தி போய் வராங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ், அவங்களுக்கு தான் மெடல், அதிகபட்சமாக மூணு பேருக்கு தருகின்றார்கள். ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் நம்மளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் அந்த சம வாய்ப்பு இருக்கிறது. இப்போ பத்து சகோதரர்கள் விசுவாசிகள் வந்து ஓடுறாங்கன்னா அதில் முதல் மூணு பேர் தான் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம கிடைக்க போகிறது கிடையாது, நம்ம நின்றுலாம் அப்படின்ற அழைப்பு கிடையவே கிடையாது. ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஒவ்வொருவரும் ஓடி முடிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் பாருங்கள், எல்லாருக்கும் ஒரே அளவான ட்ராக் வந்து உலக ரீதியான போட்டியில் ஓட்டப்பந்தயத்தில் வைக்கப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வரும்போது, ஆவிக்குரிய ஓட்டம் என்று வரும்போது, விசுவாச ஓட்டப்பந்தயம் என்று வரும்போது, ஒவ்வொரு நபருக்கும் தேவன் தனித்தனி தடத்தை வைத்திருக்கிறார், தனித்தனி ட்ராக் வைத்திருக்கிறாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்ல நம்ம ஓடணும். அதனால தான் எபிரேயர்க்கு நிருபத்தில் எபிரேயர்க்கு ஆக்கியம் சொல்கிறார், 12:1 அந்த கடைசி பாகம், எபிரேயர் 12:1 மிக நேர்த்தியாக அழகாய் விளக்குகிறார். கடைசி வாக்கியம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், நமக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு தடத்தை வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், அந்த தடத்தில் தான் நீங்கள் ஓடணும். என்னோட தடத்தில் வேற ஒருத்தர் ஓடக்கூடாது, இன்னொருத்தர் தடத்தில் நான் போய் ஓடக்கூடாது. யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமானா
என்னுடைய ஞாபகம் வருது, என்னுடைய ஸ்கூல் படிப்பின் போது 200 meters ரன்னிங் ரேஸ் ஃபைனல்ஸ். நான் நடுவில் நின்றுருக்கேன், என் ஃப்ரெண்டு ராஜசேகர் அந்த முனையில் அந்த பெண்டு இருக்கும், 200 meters அப்படி பெண்டு வரேன் பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த முனையில் இருந்தான் ராஜசேகர் என் ஃப்ரெண்டு. வேகமாக நானும் ஓடினேன், நான் ரெண்டாவது கிட்ட பார்த்தேன், என் முன்னாடி யார் ஓடினா ராஜசேகர் ஓடிட்டுருக்கான். அவன் வின் பண்ணிட்டான், ஆனால் என் பிடி சார் பார்த்துட்டார், டேய் ராஜசேகர் நீ கிராஸை ட்ராக்கை கிராஸ் பண்ணியா இல்லையா சார், உண்மையாக இல்லை சார் அப்படின்ட்டான். சார் நானும் எதுவும் சொல்ல, நான் நண்பன் தானே, எதுக்கு நம்ம சொல்லிட்டு, அவன் முதலாவது நான் ரெண்டாவது. சரி இப்படி நம்ம உலகத்தில் ஏமாற்றிடலாம், ஆனால் ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் சைனி வில்சன் நமக்கு நம்முடைய இந்திய தடகள வீராங்கனை மெடல் போயிடுச்சு, சில்வர் மெடல் போயிடுச்சு. காரணம் என்ன, ட்ராக் மாறிட்டாங்க. ஏன் யோசித்து பாருங்கள், ஜனங்களை என் நண்பன் ஏமாற்ற முடிஞ்சுது, ஆனால் மேலே இந்த கேமராவை ஏமாற்ற முடியல. கேமராவை ஏமாற்ற முடியுமா? ஒரு கேமராவையே இந்த உலகத்தால் ஏமாற்ற முடியலன்னா ஆண்டவர் ஏமாற்ற முடியுமா? யோசித்து பாருங்கள், நம்ம கொடுக்கப்பட்ட ட்ராக்கில் தாங்க நம்ம போனோம். யோசித்து பாருங்கள், மத்தேயு 7:21 அவங்களும் ஓடினாங்க. மத்தேயு 7:26 என்ன போட்டிருக்கு? கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம், அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்தோம். ஆண்டவர் சொல்கிறா, நீங்கள் யாருன்னு தெரியாதுப்பா, டிஸ்குவாலிஃபைட். என்னது டிஸ்குவாலிஃபை, நீக்கப்பட்டாயிட்டு. காரணம் என்னென்னா, அவங்க போட்டிருக்கிற ஒரு ட்ராக் அந்த ட்ராக்கில் ஓடலை, ஆனால் வேறு ட்ராக்கில், ஆனால் அவங்களுடைய இலக்கு எல்லாமே ஒரே இலக்கு தான். ஓட தடம் மாறி போடுறவங்களுடைய இலக்கும் ஒரே இலக்கு தான். என்ன இலக்கு? ஆண்டவரை அடையணும், ஆண்டவர் குழியம் செய்யணும், கர்த்தர் கர்த்தர். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார், நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்போது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கதான ஓட்டத்தில் தான் நம்ம ஓடணும். யோசித்து பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவராகிய தேவன் பேதுரு கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது பேதுரு எப்படி மறிக்கப் போகிறார் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு விளக்கிறார். நான் ஞாபகம் இருக்குங்களா அந்த சம்பவம், சந்தர்ப்பம்? அப்போது என்ன சொல்கிறாரு, நீ உன்னுடைய வயதான நாட்களிலே இன்னும் உன்னுடைய அறையை வேறு ஒருவன் கட்டுவான். ரொம்ப வயசாயிட்டு தான் நீங்கள் மறிக்க போகிறீங்க ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது பேதுரு பின்னாடி வர யோவானை பற்றிக்க, இவனை குறித்து என்ன ஆண்டவர் என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கும் அளவும் இவன் இருக்க உனக்கு சித்தமானால், எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. அப்போனா என்ன சொல்கிறாரு, ஆண்டர் ஒருத்தருக்கு ஒரு ட்ராக் போட்டிருக்கிறார், நான் யோவானுக்குன்னு தனியாக ஒரு ட்ராக் இருக்குது, அந்த ட்ராக்கில் யோவான் ஓடிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து நீங்கள் பொறாமப்படாதீங்க, அவரை போலவே ஓடணும்னு எதிர்பார்க்காதீங்க, உங்களோட ட்ராக்கில் நீங்கள் போங்க. இதுதான் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் சொல்லும்போது நமக்கு குறிக்கப்பட்ட ஒரு பாதை. இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைங்களாம் என்ன, அந்த 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 பாட்டகர் போல, இந்த ஊழியக்காரர் போல், இப்படி அல்ல. அவங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார், அவங்க அதில் ஓடிட்டுருக்குறாங்க. அதை பார்த்து நம்ம ஏன் வந்துடக்கூடாது? நமக்கு கொடுக்கப்பட்ட பாதை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதையில் நம்ம ஓட வேண்டும். ஆண்டு நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் கர்த்தர் ஒரு ட்ராக் வச்சுருக்கிறார். நம்ம எந்த ஸ்கூலில் படிக்கணும், எந்த வேலை செய்யணும், யாரை விவாகம் பண்ணணும், எல்லாத்தையும் ஆண்டவர் அவர் நியமித்து வச்சுருக்கிறார். அதை தடை மாறி போயிட்டோன்னு வச்சிங்களேன், தடை மாறி போயிட்டோன்னா நம்ம வாழ்ந்துடலாம், ஓட்டத்தை முடிச்சிடலாம், ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிவிடுவார், நீக்கிடுவார். நம்ம இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்ம எச்சரிக்கின்றார், ஆண்டவரே எனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில், எனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த தடத்தில் மாத்திரம் நான் ஓடுவேன். ஆண்டவரே நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் நம்ம ஓட வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க, ஆண்டவரே இந்த அப்படி ஓடினால் மாத்திரம்தான் நம்மால் அந்த இலக்கை போய் அடைய முடியும். நீ இலக்கை அடைய முடியும் என்று சொல்லும்போது ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கிறதான ஒரு நிலைமையை நாம் அடைய முடிய வேண்டும். இந்த மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவராகிய தேவன் நம்ம இன்றைக்கு எச்சரிக்கிறார், நம்ம உணர்த்துகிறார். நம்ம எல்லா ட்ராக்கும் நம்ம ஓடிடலாம், நம்ம போய் அந்த ஒரே முடிவு தானே அடைய போகிறோன்னு சொல்ல ஓடுவோமானா நம்முடைய இலக்கை நம்மால் அடைய முடியாது. நாம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விடுவோம், நாம் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. நம்ம யோசித்து பாருங்கள், துன்மார்க்கன்ற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோங்களா, துன்மார்க்கர் துன்மார்க்கர் துன்மார்க்கன். நம்ம யாரை குறித்து சொல்லுவோம் துன்மார்க்கன் சொல்லும்போது பைபிளில் சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லுங்களேன், யாரை குறித்து சொல்லுவோம் துன்மார்க்கரை குறிச்சலாம்? வாயெல்லாம் கொடுத்து எடுத்து வந்துருக்கீங்களா இல்லைங்களா? நீங்கள் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்துக்கிறேன். துன்மார்க்கர்னா யாருன்னு கேளுங்க, கேட்டாவது சொல்லுங்கள், சீக்கிரமாக சொல்லுங்கள். துன்மார்க்கன் சொல்லும்போது பாவிகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவங்க. ஆனால் அதனுடைய வார்த்தையினுடைய விளக்கத்தை அந்த அகராதியில் படித்து பார்த்து அப்படியே ஒரு ஒரு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டேன், என்னடா என்ன அர்த்தம் இது, என்ன அர்த்தம் போட்டிருக்குன்னா, சரியான பாதையை விட்டு விட்டு வேறொரு பாதையில் செல்லுகிறவன் என்ற ஒரு அர்த்தமாக. துன்மார்க்கன் என்பது ராஷா என்பதற்கு சரியான பாதை, கரெக்ட் பாதையை விட்டுட்டு அந்த பாதையை விட்டுட்டு வேறு வழியில் போகிறோம். இப்போ யோசித்து பாருங்கள், எத்தனை தடவை நம்ம பாதை மாறி போயிருக்கிறோம், பாதை மாறி போயிருக்கும்போது என்று சொல்லும்போது யோசித்து பாருங்கள். நான் இன்னும் நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம வந்து வருவோம்.
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது. தட்டி எழுப்புறாரு, எழுந்து ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. நடக்குதுங்களா இல்லைங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும் நான் சொல்றதுக்கு? கை தூக்கிட்டு நாங்கள் நடந்து கை தூக்கலன்னா நீங்கள் பொய் சொல்றீங்க, இப்போவே தடை மாறியாச்சுன்னு அர்த்தமாயிடும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நம்ம ஆவியானவர் நடத்துறாரு, அந்த தடை மாறி போயிட்டா நமக்கும் துன்மார்க்கருக்கும் வேறு எந்த வித்தியாசம் கிடையாதுங்க. நம்ம நினச்சிருக்கோம் துன்மார்க்கம் ரொம்ப கெட்டவங்க, இல்லை, நாம் கர்த்தர் கொடுத்த தடத்தை மாறி போனாலுமே நம்ம என்ன ஆகிடுறோம்? இன்றைக்கி நம்ம எச்சரிக்கப்படுவோம் கர்த்தருடைய வார்த்தையினாலே. கர்த்தருடைய வார்த்தையினாலே எச்சரிக்கப்படும் போது நம்ம சொல்லணும், ஆண்டவரே, நான் இத்தனை வரைக்கும் யார் யாரையோ துன்மார்க்கம் நினச்சிட்டு இருந்தேன், நானும் அந்த லிஸ்ட்டில் இருக்கின்றதை மறந்துட்டேன். ஆண்டவரே, நான் செம்மையான நீதிமானாக நீர் காண்பிக்கிற நேர் வழியில் நான் செல்ல வேண்டும். நீர் காண்பிக்கிற அந்த நேர் வழியில் செல்ல வேண்டும். ஒரு நாள் நாம் இப்படியாக நாம் போய்விடக்கூடாது. அருமையான சகுனிய சகோதரியே, நாம் அது இந்த காரியத்தை மனதிலே கொள்ள வேண்டும், இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சட்டத்திட்டத்தின்படி நாம் ஓட வேண்டும். வேதம் சொல்கிறது 2 தீமோத்தேயு 2:5 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 2 தீமோத்தேயு 2:5, மேலும் ஒருவன் மல் யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். என்ன இங்கே மல்யுத்தம் போட்டிருக்கு? நீங்கள் வந்து ஓட்டத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களானா, அந்த வார்த்தையினுடைய, அந்த மல்யுத்தம் என்ற வார்த்தையினுடைய கிரேக்க பதத்தில் பார்க்கும்போது அத்லியோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அத்லியோ என்று சொல்லும்போது அது தடகளை, அது ஓட்ட பந்தயத்தை சார்ந்த ஒரு வார்த்தையாகும். சரி, ஏன் அப்படி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதில்லை நான் விவாதிக்க விரும்பலை. ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன், சட்டத்தின்படி ஓட வேண்டும். ஓடுகிறவர்கள் நான் சட்டத்தின்படி, நான் சரியான ட்ராக்ல இருந்தால் கூட சட்டத்தின்படி ஓட வேண்டும். அது எப்படி ஓடணும்? முன்னோக்கி தான் ஓடணும், ஒழிய பின்னோக்கி ஓடக்கூடாது. இது சட்டம். இனி நம்ம என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி ஓட்டிகிட்டு இருக்கிறோம்? சகோதரி சகோதரியே, அருமையான விசுவாசி தேவ பிள்ளைகளே, 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னாடி ஓட்டிகிட்ருக்கீங்களா பின்னாடி ஓட்டிகிட்ருக்கீங்களா? யோசித்து பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒரு நாள் ஒரு ஊழியக்கார் இப்படியாக போனாராம். அவர் போகும்போது ரயில்வே ட்ராக் இருக்குங்களாம். இவர் காரில் இருக்கிறார். காரில் இருந்த உடனே முன்னாடி வந்து ஒரு மாட்டு வண்டி இருக்குங்களாம். மாட்டு வண்டி இருக்குது, இங்கே ஒரு கார் இருக்குது, பின்னாடி வந்து ஒரு மாட்டு வண்டி, முன்னாடி மாட்டு வண்டி, பின்னாடி மாட்டு வண்டியும். இப்போ என்னன்னா, அவர் போயிட்டார். இப்போ என்னென்னா, அந்த மாட்டு வண்டி கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து வந்தால் இவர் ஒதுங்கி இப்படி போயிட்டு வரான். அந்த மாட்டு வண்டி கொஞ்சம் பின்னாடி வந்துச்சுன்னா இவர் கொஞ்சம் ஒதுங்கி ஓரமாக அந்த வழியாக போயிட்டு வரங்களாம். பின்னாடி ஒரு மாட்டு வண்டி இருக்குது. இப்போ என்னன்னா, இவர் சொல்கிறாரு, ஐயா கொஞ்சம் ரிவர்ஸில் வாங்க அப்படின்றாராம். அப்போ இவங்க சொன்னாங்களா, நீங்கள் ரிவர்ஸில் வாங்கினாங்களாம், நான் ரிவர்ஸ் போதுமான வந்தாச்சு, இதுக்கப்புறம் வர முடியாதுன்னு. அப்போ அந்த மாட்டு வண்டிக்காரன் சொன்னாரா, ஐயா உன் வண்டியில் ரிவர்ஸ் கியர் இருக்குது, என் மாட்டு வண்டியில் ரிவர்ஸ் கியரே கிடையாது. என் மாட்டு வண்டி மாடு வந்து முன்னாடி தான் போகும், வழியே பின்னாடி போகவே போகாது. இன்றைக்கி அந்த வண்டியாக இல்லாட்டி கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னாடி போகிறது தான், ரிவர்ஸ் கியரே இருக்கக்கூடாதுங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்பாக போகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். முன்பாக ரிவர்ஸ் கியரே இருக்கக்கூடாது. காரில் வேணால் இருக்கலாம், நம்ம ஆவிக்குரிய விசுவாச ஓட்ட பந்தயத்தில் ரிவர்ஸ் கியர் இருக்குமானா பின்னாடி போவோமானா என்ன ஆகுறது யோசித்து பாருங்கள். நம்ம பாஸ்டரியா ஒரு அழகான சத்தியம் அன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க, கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறாங்க, யோர்தான் எதிர்கொள்ளுகிறார்கள். எதிர்கொள்ளும் போது முன்னாடி யார் கரை புரண்டோடுகிற யோர்தான் போகுது, பின்னாடி திரும்பி போயிடலான்னு பார்த்தா மறுபடியும் எங்கே போய் முடியணும்? வனாந்திரத்தை தான் போய் சாகணும். ஏற்கனவே நிறைய பேர் செத்துட்டாங்க, பின்னாடி போய் செத்தவங்க மறுபடியும் போ. அப்போ என்னன்னா, சரி நம்ம முன்னோக்கி காலை வச்ச உடனே என்ன ஆகுது? யோர்தான் ரெண்டாக பிளக்கிறது. இதுதான் ஆண்டவராகிய தேவன் நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம முன்னோக்கி செல்கிறதா இருக்க வேண்டும். நம்ம ஓட்டப்போ அந்த பெற்றுக்கொள்ள அந்த சட்டத்தின்படி எப்படி ஓடணும்னா, முன்னோக்கி ஓட வேண்டும். நான் உங்கள்கிட்ட மூன்று குறிப்புகளை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மூன்றே குறிப்புகள் இதே வசனத்தில், 1 Corinthians 9:24-25, 26-27 வசனங்களில். முதலாவது பார்ப்போம், நாம் லெக்கை நோக்கி ஓட வேண்டும். எப்படி நாம் ஓடி, அதாவது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எப்படி ஓடுவது, போடுவதுக்காக எப்படி ஓட வேண்டும்? முதலாவது நாம் லெக்கை நோக்கி ஓட வேண்டும். லெக்கை நோக்கி ஓட்டப்பந்தய வீரர்களை பாருங்கள், அந்த லக்கு அந்த ஃபினிஷ் லைனை முடிக்கணும். அது முடித்த பிற்பாடு அவனுக்காக மகுடம் காத்து கொண்டிருக்கிறது, அவனுக்காக கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த கிரீடம் யோசித்து பாருங்கள், அந்த லெக்கு எதுனா அந்த கிரீடம் தான் அவனுக்கு லெக்கு, அந்த கோல்டு மெடல் தான் அவனுக்கு லெக்கு. என்ன லெக்குனா, அவனோட கூட போட்டியாளர்களை அவன் பார்க்க மாட்டான். ஒரு தடகள வீரன் என்பது போட்டியாளர்களோடு ஒப்பிட்டு ஓடுவதுனால தன்னுடைய லெக்கு இதுதான். இதை அடைஞ்சாகணும், எப்படியாவது முடி எல்லாலும் சரி, இதை போய் அடைந்தும் நான் தீர வேண்டும். அதை குறித்து தான் இந்த வசனத்தில் பாருங்கள்,
ஒன்று குறைந்தர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பந்தய சால் பந்தயத்தை என்ற வார்த்தை பாருங்க, பந்தயத்தை பெறுவான், பந்தயத்தை பெறுவான், பந்தயத்தை பெற வேண்டும், அதுதான் அவனுடைய லக்கு. அவனுடைய லக்கு என்னவென்றால் பந்தயத்தை பெற வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு நம்முடைய பந்தயம் யாரு சொல்லுங்க? ஆண்டவராக பந்தயம் சொல்லும்போது தமிழில் சொல்லும்போது அது போட்டி நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஆனால் பந்தயம் சொல்லும்போது அந்த பந்தய பொருள், அந்த இலக்கு, அந்த லக்கு தான், அதை தான் நம்ம அடைய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று பிலிப்பியர் 3 பவுல் மிக தெளிவாக அங்கே விளக்குகின்றார். பிலிப்பியர் 3:14, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள், ரெண்டு காரியம் பார்க்கிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருள், அந்த பந்தய பொருள் எப்படிப்பட்டது? பரலோகத்துக்குரியது. ஆனால் அதுக்கான பந்தயத்தை பெறுவதற்கான ஓட்டம் தடமானது எங்கே உள்ளது என்றால் பூமியிலே இருக்கிறது. ஒன்று புரிந்து கொள்ளணும், ஆண்டவரை நான் அடையணும், கர்த்தரை அடையணும், நான் பரலோகவாசி, நான் பரலோகத்துக்கு என்னுடைய தேவனை அடையும்படியாக நான் பரலோகத்துக்கு போகக்கூடியவன். ஆனால் அந்த பரலோகத்திற்கு போவதற்கான தடகலமானது, தடமானது எனக்கு எங்கே வைக்கப்பட்டிருந்தால் பூலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. நான் இங்கே ஓடினாதான் நான் அவரை அங்கே அடைய முடியும். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கி உலகத்தாருக்கு நிறைய லக்கு இருக்குது. இந்த உலகத்தாருடைய லக்கு என்ன தெரியுங்களா? பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும், வீடு வாசல் வாங்கணும், இதுதான் அவங்க லக்கு. ஒரு 1 crore ஒரு பிஸ்னஸ் லாபம் பார்க்குறவங்க அடுத்த லக்கு என்னென்னா 10 crore எப்படி மாற்றுறது தான். உலக பிரகாரமான அப்படிப்பட்ட லக்கு. ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு என்ன லக்கு என்றால், யோசிச்சு பாருங்கள், நம்முடைய ஆண்டவரை அடைய வேண்டும், அதுதான் நம்முடைய லக்கு. அதுதான் அவர் சொல்லுகின்றார். பவுல் மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பாருங்கள், ஓட வேண்டிய ஓட்டம் இந்த பூமியிலே நாம் ஓட வேண்டும். எதற்காக? ஆண்டவரை அடையும்படிக்காக. யோசித்து பாருங்கள், இது நம்ம அடிக்கடி நம்ம யோசிக்கும் போது இந்த அழைக்கப்பட்டவர்களுடைய அனுபவத்தை நம்ம சற்று அலட்சியம் பண்ணி விடுகிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பு, ஆண்டவர் அழைச்சிட்டார் என்ன நோக்கத்துக்காக அழைச்சா, அந்த அழைக்கப்பட்டவருடைய தரம் என்ன தெரியுங்களா, ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டவங்களா? இங்கே இருக்கிற எல்லாரும் சொல்லுங்கள், சைடில் இருக்கவங்களாம் சொல்லுங்கள், அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்களாம், என்னை பார்த்து பதில் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு அழைக்கப்பட்டவங்க? நம்முடைய அழைப்பு என்ன தரம் தெரியுங்களா, என்ன ஸ்டாண்டர்ட் தெரியுங்களா? இப்போ பவுல் மிக தெளிவாக விளக்குகிறார். ரோமர் எழுதின நிருபம் 8:29-30 வாசித்து பார்க்கும்போது, ரோமர் 8 நம்ம இதை எதுக்கு சொல்கிறேன், நம்ம பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவன், நாம் பரம அழைப்புக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமே, நம்முடைய ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுங்களா? என்ன ஸ்டாண்டர்ட் பாருங்கள், எந்த ஸ்டாண்டர்டோடு நம்ம ஓடணும், எந்த தரத்தை ஓடு நம்ம ஓட வேண்டும், அல்லது எந்த தரம் இருந்தால் மாத்திரம்தான் ஓட முடியும் என்றால், வாசித்து பாருங்கள் ரோமர் 8:29-30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அழைத்தும் இருக்கிறவர்கள் யார் என்றால் முன்குறிக்கப்பட்டவர்கள். முன்குறிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் முன்னறியப்பட்டவர்கள். அப்போ அந்த முன்னறியப்பட்டவர்கள் யார் என்றால் அவங்களுடைய தரம் என்ன? அந்த வசனத்துடைய 29 கடைசி பகுதி, தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம தரம் என்னது? ஆண்டருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த சாயல் வெளிப்படுது? யோசிச்சு பாருங்க, எந்த சாயல் நம்முடைய வாழ்க்கையில வெளி, நம்ம குறித்து பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சாட்சி சொல்றாங்க? அவங்க அபாண்டமாக பழி சுமத்துறாங்க, அது வேறு விஷயங்க, நான் அதை பற்றி சொல்லலை. நம்முடைய குறித்ததான சாட்சி நம்முடைய மனசாட்சிக்கு நம்ம நன்றாக தெரியும். நாம் கிறிஸ்துனுடைய சாயலை வெளிப்படுத்துக்கிறோமா? இங்கே வந்திருக்கிற எல்லாருமே, கீழே உட்காந்துருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சரி, அந்த கடைசியில் சில பேர் நின்றுருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்காகிட்ட பேசுகிறேன், தயவு செய்து கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறீர்களா? கர்த்தருடைய சாயலை மற்றவர்கள் பார்க்கிறார்களா? யோசித்து பாருங்கள், அந்த சாயல் தான் நம்முடைய தரம். அந்த தரம் இருந்தால் தான் ரெக்கை நோக்கி போக முடியும். ஆண்டவருக்கு ஒப்பான சாயல், தமிழ் அழகாக சொல்லுவாங்க, ஜாடிக்கேற்ற மூடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஏற்ற சாயலாக நம்ம இருக்கணும், அவருக்கு ஏற்ற சாயல். நம்ம எந்த சாயலை வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள், நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம வரோம் போகிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் செஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சற்று கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நான் யாரை வெளிப்படுத்துகிறேன்,
யாருடைய சாயலை நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன்? என்னை பார்க்கிற மக்கள் என் ஆண்டவராக இயேசுவை காண்கின்றார்களா? தண்ணி பிடிக்கும் போது நான் யா சாந்தமானவன் காண்பிக்கிறேனா அல்லது சண்டைக்காரன் காமிக்கிறேனா? யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு நம்ம முந்தி அடிச்சு சில பேர் போகும்போது அங்கே வந்து சட்டம் பேசுறவர்களாக இருக்கிறோமா இல்லை சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சாயல் வெளிப்பட வேண்டும். முன் அறிந்தவர்கள் யாருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார் என்றால் அவருடைய குமார். இங்கே நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. இங்கே நம்மளுக்கு கருத்து என்னன்னா, நான் ஒரு மனவாட்டி, அழைக்கப்படுறது தெண்டுகொள்ளப்படுறது எல்லாமே ரட்சிப்பு ரட்சிப்புன அனுபவத்தை விட அங்கே நான் யாரோ யாரோட தரத்து யாரோட ஸ்தானத்தில் இருக்கிறேன். நான் மனவாட்டியின் ஸ்தானத்தில் இருக்கிறேன். யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவன் இன்றைக்கு இந்த மெசேஜில் இன்றைக்கு கந்த கத்துடைய ஆலயத்தில் நம்ம கத்துடைய வார்த்தையை கேட்டு நம்ம மனசில் ஆழமாக பதிந்து விட்டு போக வேண்டியது என்ன? நான் ஒரு மனவாட்டி, நான் ஒரு மனவாட்டி, என் ஆண்டவருக்கு என் மனவாளன், ஆண்டவர் என் மனவாளன், நான் அவருடைய மனவாட்டி, அவருடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயல். யோசித்து பாருங்க, அதுதான் ஆண்டவராகிய தேவன். இதுதாங்க நமக்கு ஆண்டவர் பொருந்தக்கூடிய பொருத்தம்னு சொல்லுவாங்க பாருங்களேன். நான் உலகத்தாரை பற்றி நான் பேசலை, நம்ம ஆவிக்குரிய பொருத்தம் என்ன தெரியுங்களா? நம்முடைய பரம மனவாளனுடைய அந்த சாயலும் நம்முடைய சாயலும் ஒத்து போக வேண்டும். சுவாபம் ஒற்றுமை இருக்க வேண்டும், அவருக்கு இருக்கிற சுவாபம். அதனால தான் நம்முடைய மனவாள் நம்மை பார்த்து என்ன சொன்னார், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். எதை சொல்கிற எதை கற்றுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிறத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மக்கிட்ட இல்லை, நாம் அடைய வேண்டும். இதுதான் நம்முடைய தரம். யோசித்து பாருங்கள், மண்ணான சாயலை வைத்து யோசித்து பாருங்கள், நம்ம இந்த மண் இந்த மாம்சத்துக்குரிய சாயலை வைத்துக்கொண்டு லக்கை நோக்கி ஓட முடியாது. நம்ம இன்னைக்கு இதை தீர்மானம் பண்ண, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் அழிய வேண்டும், எனக்குள்ளே உம்முடைய சாயல் வேணும். ஆண்டவரே உம்முடைய சாயல் எனக்கு தாங்க. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும்? ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒருத்தரும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கரத்தை உயர்த்தி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம மனவாட்டியாக இருக்கிறோம், நம்ம கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. ஆவியர் நம்மகிட்ட பேசி எச்சரித்த ஒரு கருத்தை யோசித்து பாருங்கள். திருச்சபையில் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில் 50 பேர் தான் மனவாளனோடு எடுத்துக்கொள்ளப்படுவார், 50% கைவிடப்படுவார்கள். யோசித்து பாருங்கள், அந்த நிலையில் நம்ம ஒருத்தராக இருக்கணுமா? இங்கே வந்திருக்க ஒருத்தராகிலும் கைவிடப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நான் மனவாட்டியாக மாறியே தான் ஆக வேண்டும். ஒருத்தராகிலும் ஆண்டவரே நான் காலைல ஜோம் பண்ண, ஆண்டவரே இந்த கருத்து ஆண்டவரே எங்கள் திருச்சபையை குறித்து சொல்லக்கூடாது. ஆண்டவரே என் சபையில் இருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் மனவாட்டியாக முடித்துல வந்துடணும். ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்படணும். ஆண்டவரே லக்கை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும். ஆண்டவரே தேமாக்களாக இருக்கக்கூடாது, யூதாஸ் காரியத்துக்களாக இருக்கக்கூடாது, ஏசாவாக நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் ஓடுகிறதான எங்கள் ஓட்டத்தில் ஜெயமாய் ஓடி முடிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சி இருக்குது? கரங்களை ஊற்றி சொல்கிறீங்களா, ஆண்டவரே உங்களுடைய சாயல் எனக்கு தாங்கப்பா, உங்கள் சாயல் எனக்கு வேணும். ஆண்டவர் என்னை பார்க்குறவங்க சாயலை பார்க்கணும், என்னை பார்க்குறவங்க உங்களுடைய தாழ்மையை பார்க்கணும், உங்களுடைய சாந்தத்தை பார்க்கணும், உங்களுடைய பரிசுத்தத்தை பார்க்கணும். ஆண்டவரே என்னுடைய கோபத்தை பார்க்கக்கூடாது, என்னுடைய அகங்காரத்தை பார்க்கக்கூடாது, என்னுடைய மாம்சத்தின் கிரியைகளை பார்க்கக்கூடாது, ஆணவத்தை பார்க்கக்கூடாது, தாழ்மையை பார்க்கணும். ஆண்டவரே ஹல்லேலூயா, எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பார்க்கணும். ஆண்டவரே நீர் என்ன அங்கீகரிக்கணும், நீ உங்ககிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வேணும். ஆண்டவரே நான் உங்களுடைய சாயலில் இருக்கிறேன் என்று. அருமையான சகுன சகோதரியே யோசித்து பாருங்கள், இந்த ஒரு கருத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. இதுதான் நம்மை தகுதிப்படுத்துகிறது லக்கை நோக்கி ஓடுவதற்கு. அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாக இருந்து லக்கை நோக்கி ஓடுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறதான ஒரே நிபந்தனை என்ன தெரியுங்களா? தேவனுக்கு தேவனுடைய மனவாளனுக்குரிய சாயல், நம்முடைய குமாரனுக்குரிய சாயல். இன்றைக்கி நம்ம என்னென்னமோ சாயலாக இருக்க பார்க்குறோம், என்னென்னமோ நம்ம காண்பிக்க விரும்புகிறோம். பண்டிகை வந்துட்டால் வித்தியாச வித்தியாசமாக நம்ம விதவிதமாக அதை இதை இதை அணியணும், அதை அணியணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம தீர்மானம் பண்ணணும், வந்திருக்கிறவங்களாம் வாலிப தம்பி தாங்க வச்சிங்களாம் யோசிக்கணும், இந்த மொபைல் வாங்குறதா அந்த மொபைல் வாங்குறதா இல்லையா? நம்ம யாரை போல் முதல்ல மாறணும், ஆண்டவரை போல மாறணும். அவ்வளோ அந்த சாயல் நமக்கு வேணும். அந்த சாயலை விட்டுட்டோம்னா நமக்கு அவ்வளோதான், மோட்சம் கிடையாது. அந்த சாயல் இல்லைன்னா நம்ம மனவாளனை அடைய முடியாது. அந்த சாயல் இல்லைன்னா ஆண்டவர் அழைத்த அழைப்பு எல்லாமே வீணாய் போய்விடும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய சித்தத்தை இந்த உலகத்திலே மாற்றக்கூடிய ஒரே வல்லமை யார்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட என்கிட்ட தாங்க இருக்கு. உங்கள் வாழ்க்கை குறித்ததான தேவ சித்தத்தை யார் மாற்றி அமைக்க கூடுமா என்றால் உங்களால் மாத்திரம்தான் முடியும். அதுக்கு ஆண்டவர் தடை செய்யவே மாட்டார். யோசித்து பாருங்க, கர்த்தர் சொன்னார், நான் கர்த்தர் நான் மாறாதவர். கர்த்தர் ஒரு திட்டம் வகுக்கும் போது அதை பிசாசை மாற்ற முடியுமா? யோசித்து பாருங்க, பிசாசாலையும் மாற்ற முடியாது, சாத்தானாலையும் மாற்ற முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், கர்த்தர் அழைத்த அழைப்பிலே கர்த்தர் எனக்கு வைத்திருந்த நோக்கத்தை கெடுக்கக்கூடிய அசுர சக்தி யார்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட தான் இருக்கு.
நான் ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுப்பேன். ஆனால் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். அந்த 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 சாயலுக்குப்பான சாயல் அடையத்தக்கதான நீர் என்னை அழைத்த அந்த அழைப்பிற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று விட்டு கொடுப்போமானால் ஆண்டவராகிய தேவனுடைய சாயலை தழித்து கொண்டு லக்கை நோக்கி ஓட முடியுங்க. இன்றைக்கி ஆண்டவராகிய தேவன் நம்ம எல்லாரும் லக்கை நோக்கி ஓடணுங்க. நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய அந்த தரம், அந்த ஸ்டாண்டர்ட் உயர்ந்தமான உயர்தரமானது. இன்றைக்கி அதை நம்ம வித்துட்டுருக்குறோம். இன்றைக்கி எத்தனை விசுவாசி தன் தரத்தை வித்துறாங்க தெரியுங்களா? சில உலக சிற்றின்பங்களுக்காக, குறிப்பாக அந்த வாலிப சந்ததி, சில உலக சிற்றின்பங்களுக்காக கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் வேதம் சொல்கிறது அனித்தியமான பாவ சந்தோஷம் என்று மோசையை குறித்து சொல்லும்போது அனித்தியமான பாவ பாவத்துக்கு சந்தோஷம் இருக்குங்களா? பாவ சந்தோஷத்தை கொடுக்குது, ஆனால் நித்தியமான சந்தோஷம் அல்ல. அனித்தியமான அந்த அனித்தியமான சந்தோஷத்துக்காக ஆண்டுடைய சாயலை வித்துடாதீங்க தம்பி தங்கச்சி. அருமையான சகோதரியே சகோதரியே, அந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்காக கர்த்தர் வைத்திருக்கதான் அந்த தரமாகிய தேவ சாயலை விட்டுவிடாதீர்கள். அது அடமானம் போட்டுறாதீங்க, சத்ருக்கு கொடுத்துடாதீங்க, இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டாம், இந்த மாம்சத்துக்கு கொடுக்க வேண்டாம், இச்சைக்கு கொடுக்க வேண்டாம். சொல்லுங்க ஆண்டவரே, அந்த சாயலை நான் தக்க வைத்துக் கொள்வேன், நான் எதை இழந்தாலும் இழப்பேன். கர்த்தர் என்னை அழைத்த அந்த அழைப்பின் தரத்தினுடைய சாயலை, தேவ சாயலை நான் இழக்கவே மாட்டேன். அந்த சாயலை தான் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்து. நம்முடைய இலக்கு யார்? வேதத்தில் அழகாய் பேதுரு சொல் பவுல் சொல்கிறார், 12 அதிகாரம் இப்ரேயர் 12:1 மிக நேர்த்தியாக அவர் சொல்கிறார். யார் அந்த இலக்கு? நாம் யாரை நோக்கி, அந்த இலக்கை நோக்கின்னு சொல்லப்பட்டிருக்குங்களே, நமக்கு அந்த இலக்கு யார் என்று சொல்லி மிக தெளிவாக துல்லியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:1 கூறுகின்றார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, யாரை நோக்கின்னு கேளுங்க. கரெக்டா பதில் சொல்றாங்களான்னு கேளுங்க. கரெக்டா சொல்றாங்களா? யாரை நோக்கி? பக்கத்தில் கேளுங்கப்பா. ஜோசப் கேளு, அப்படியே சைலண்டா இருக்கிறான். யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. அவர் தான் நமக்கு இலக்குங்க. அவரை நோக்கி, நம்முடைய நோக்கமே அவரை நோக்கி, அவரை நோக்கி, அவரை நோக்கி, அவரை நோக்கி. யோசித்து பாருங்க, இதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருந்துச்சு. நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரே இலக்கு தான் இருந்ததுங்க. அதாவது இலக்குன்னு பார்க்கும்போது யோசித்து பாருங்க, இயேசுவுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவருக்கு இலக்கு என்ன? ஒரே ஒரு இலக்கு தான், மனவாட்டி தான் அவருடைய இலக்கு. இப்போ மனவாட்டியாக நமக்கு இலக்கு யார்னா? இயேசுவாகி நம்முடைய மாணவாளன், இரட்சகராய், நமக்கு இரட்சகராய் நம்மை தேடி வந்து நம்மை மனவாட்டியே தெரிந்து கொண்டார். நாம் அவரை மனவாளனாக அடைய வேண்டும். அதுக்கு நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். யோசித்து பாருங்கள், இந்த நோக்கி பார்க்கக்கூடாதபடிக்கு, யோசித்து பாருங்கள், அவரை நோக்கி கூட பார்க்காத பார்க்கக்கூடாதபடிக்கு அநேக காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தில் பார்க்கும்போது ரெண்டு காரியங்கள் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பாக ரெண்டு காரியங்கள் நம்ம சுற்றி இருக்குதான். என்னென்ன காரியங்கள்? முதலாவது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள், திரளான சாட்சிகள் சொல்லும்போது யோசித்து பாருங்கள், எந்த சாட்சிகள்? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விசுவாச வீரர்கள். விசுவாச வீரர்கள் சொல்லும்போது அதை ரெண்டு பட்டியலாக பிரிக்கலாம். அந்த விசுவாச வீரர்களை ரெண்டு பட்டியலாக பிரிக்கலாம். ஒன்றாவது, கர்த்தரை, அதாவது கர்த்தருடைய விடுதலையை பெற்ற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் கர்த்தருக்காக பாடு அனுபவித்த கூட்டம். ரெண்டு பேருமே விசுவாச வீரர்கள் தான். ஆனால் வசனம் சொல்லுது அவங்களெல்லாம் நம்ம யாரும் நோக்கி பார்க்கக்கூடாது. அவங்களெல்லாம் நம்ம நோக்கி பார்க்கக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், ஏன் தாவீதை நோக்கி பார்க்கலாமே? யோசிச்சு பாருங்கள், தாவீதை நோக்கி பார்த்து நமக்கு ரெண்டு கூட்டம் சொன்னேன். முதல் கூட்டம் யார்? அற்புதங்களை அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள். யோர்தானை பிளந்தாங்க, எரிகோ கூட்டம் விழுந்துச்சு, சிங்கங்களை கிழிச்சாங்க, இவங்களாம் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டவர்கள். அது கீழே வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது 30-35 வசனங்களில் கீழே பார்க்கும்போது விடுதலை பெறாத கூட்டத்தார், அவங்க விடுதலையை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அந்த கூட்டத்தை பார்க்குறோம். இங்கே பாருங்க, ரெண்டு கூட்டத்தை பார்த்தா, முதல் கூட்டத்தை பார்த்து நமக்கு விடுதலை கிடைக்கலன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன ஆகிடுவோம்? சோர்ந்து போயிடுவோம், கரெக்டுங்களா இல்லையா?
என்ன ஆண்டவர் செய்வார் 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 செய்வார்னு சொன்னார், ஆண்டவர் செய்யவே இல்லையே. அவங்களே பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு நடக்கலைன்னா நம்ம என்ன ஆகிடுவோம், விழுந்து போயிடுவோம், விழுந்து போயிடுவோம். இன்னொரு கூட்டத்தார் பாருங்க, வாளால் அறுப்புண்டார்கள், வாதைக்கு எங்களுக்கு மேன்மையான உயிர் தேர்தலை வேண்டி அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் என்று போடப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, அந்த கூட்டத்தார் பாருங்க, அந்த கூட்டத்தார் சாக கொடுத்த அந்த வசனத்தை ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. 35 10-ஆம் அதிகாரம் 35 வசனம், ஸ்திரீகள் சாகு கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இப்ப இந்த கூட்டத்தார நம்ம பார்ப்போமானா, இவங்களும் விசுவாச வீரர்கள் தான். அவங்க கூட்டத்தை பார்த்தா பயம் வந்துடும் நமக்கு. யோசிச்சு பாருங்க, வாளால் அறுப்புண்டார்களாம். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, ஏசையா எப்படி என்ன, ஒரு மரத்தினுடைய துவாரத்தில் மரத்தின் துவாரத்தில் போய் படுத்துட்டாராம், ஒழிச்சிட்டாராம். அப்போ அந்த ராஜா என்ன பண்ணானா, அவர் அங்கேயே கைது பண்ணி அந்த மரத்தை ரெண்டாக வெட்டினானா. மரம் இருக்குது, மரத்துக்குள்ளே இவர் இருக்கிறார், ரெண்டாக வெட்டுறானா. இப்படியாக வாழால் அறுப்புண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நம்ம பார்ப்போம்னா பயம் வந்துடும். நம்ம மற்றவர்களை பார்த்து, மற்ற சாட்சிகளை பார்த்து நமக்கு நடக்காவிட்டால் நம்ம சோர்ந்து போயிடுவோம். இப்படிப்பட்டதான விடுதலை பெறாதவர்களை பார்த்தா நமக்குள்ள பயம் வந்துடும். ஆகினால் அவங்க பார்க்க வேணாம். நம்ம யாரை தான் பார்க்கணும், இயேசுவை நோக்கி. ரெண்டாவது ஒரு காரியம் சூழ்ந்திருக்கு. என்ன சூழ்ந்திருக்கு இந்த வசனத்தில், எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், அங்கு சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும். முதல்ல சாட்சிகள் சூழ்ந்திருக்குது, ரெண்டாவது சுற்றி நெருக்கிற பாவத்தையும், ஒரு குறிப்பிட்ட பாவம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி, பாரமான யாவற்றையும் நம்ம தள்ளிவிடணும், சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிடணும். ஆனால் இந்த பாவம் மாத்திரம் சுற்றி நிற்கிறதுனா, நம்ம சுற்றி நிற்கிறது அந்த ஒரே ஒரு பாவம் மாத்திரம். யோசிச்சு பாருங்க, எந்தெந்த காரியம் நம்ம ஆண்டவரை நோக்காதபடிக்கு, இலக்கை பார்க்காதபடி தடை செய்கிறது அந்த ஒரே ஒரு பாவம். பாவங்கள் என்று சொல்லப்படவில்லை, பாவத்தை. யோசிச்சு பாருங்க, அந்த ஒரே ஒரு பாவம், அந்த பாவம் தான் நம்மை ஆண்டவரை அடையாதபடிக்கு, ஆண்டவரை நோக்காதபடிக்கு, இலக்கை நோக்கி போகாதபடிக்கு பொறுமையோட ஓடக்கடுவோம் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அந்த லக்கை நோக்கி ஓடாதபடிக்கு நமக்கு முன்பதாக வந்து எது நிற்கிறது, அந்த ஒரே ஒரு பாவம் நம்ம சுற்றி நிற்கிறது. யோசித்து பாருங்க, அந்த அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் கூட தூரத்தில் இருக்கு, ஆனால் இந்த ஒரு பாவம் மாத்திரம் என்ன பண்ணுது, நெருங்கி நிற்கிறது, கிட்ட நெருங்கி நிற்கிறதுங்க. சகோதரி சகோதரி, அந்த விட்டு வந்த பாவம், அந்த எகிப்து உங்கள் வாழ்க்கையில் எந்த பாவத்தை ஆண்டவருக்கு வேண்டான்னு சொல்லி விட்டு வந்தீங்களோ, அந்த பாவம் மறுபடியும் கண்ணுக்கு முன்மாதிரி வந்து நிற்கிறதே. இது உண்மை அல்லவா உங்க வாழ்க்கையில? அருமையான சகோதரி சகோதரி, தனிமையா இருக்கும் போது, வீட்டில் தனிமையா இருக்கும் போது, வேலையில் தனிமையா இருக்கும் போது, பைக் ஓட்டும் போது, அல்லது நீங்க ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் போது, அந்த பாவம் உங்க கண்களுக்கு முன்பதாக வந்து நிற்கிறதே. இன்றைக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த பாவத்தை நான் தள்ளி விடுகிறேன், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், ஆண்டவரே இந்த பாவம் எனக்கு வேண்டாம். யோசித்து பாருங்க, இதுதான் ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் இந்த எதிர்பார்க்கின்றார். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிற விஷயத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தள்ளிவிட வேண்டும். யோசித்து பாருங்க, இந்த பாவமானது நமக்குள்ளே இருக்குமானால், யோசித்து பாருங்க, எப்போ தெரியுங்களா அதை நம்ம தள்ள மாட்டோம். இந்த நெருங்கி நிற்கிற பாவம் நமக்கு முன்பதாக வரும்போது அந்த பாவத்தை நம்ம எப்போ தள்ள மாட்டோம்னா, யோசித்து பாருங்க, அந்த பாவத்தை குறித்ததான அந்த பாவமானது நமக்குள்ளே இருக்குமானால் ரெண்டுமே இணைஞ்சிரும். யூதாஸ் காரியத்தை குறித்து காலையில் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் அவன் விழுந்து போனான். யோசிச்சு பாருங்க, அவன் பண ஆசை உள்ளவனாய் அவனுக்குள்ளே இருந்து பண ஆசை உள்ளே இருந்துச்சு. அவன் ஒரு திருடனாக இருந்தபடினால் என்று வேதம் சொல்கிறது. அவன் திருடனாக இருந்தபடினால் அவனுக்குள்ளே திருடனாக, யோசிச்சு பாருங்க, எதுக்காக ஒருத்தன் திருட போகிறான், பண ஆசை இருக்கிறவன் தான் திருடுவான். அதிகமாக பணம் வேணும், பணம். இப்போ அதே பணம் பரிசேயன் கொடுக்குறான். அவன் பாருங்க, இவனுக்குள்ளே இருந்த பண ஆசையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பண வாய்ப்பும் ஒன்றா இறந்துச்சு. கர்த்தரோடு இருந்த வரைக்கும் அவனை அந்த தேவையில்லாத குணத்தை அவனால் ஜெயிக்க முடிந்தது. ஆண்டு விட்டு வெளியே போயிட்டான், வெளியே போயிட்ட உடனே சாத்தான் உள்ளே வந்துட்டான். சாத்தான் உள்ளே வந்த உடனே யோசிச்சு பாருங்க, அந்த சுவாபம், இந்த துர்ஸ்வாபம் அந்த துர் செயலோடு கூட இணைந்து விடுகிறது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி நம்ம ஒன்ற நமக்குள்ளே ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுவாபம் நமக்குள்ளே இருக்குமானால் அதை நம்ம தள்ளிவிட வேண்டும். இது குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வறுமையின சகுனே சகோதரியே, ஒன்றை புரிந்து கொள்ள வேணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கொள்ளுங்க. லக்கை நோக்கின்னு சொல்லும்போது வேதம் சொல்கிறது, அதுக்கு அடுத்த வசனத்திலே எபிரேயர் 12:2 அவர் 2 வசனம் எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு
அவமானத்தை எண்ணாமல். அவருக்கு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் யார் இந்த சந்தோஷம்? தமக்கு முன், தமக்கு முன்னு சொல்லும் போது அவருக்கு முன்பதாக ஒரு லக்கு இருந்தது. அவருக்கு முன்பதாக இருந்த லக்கு யார்? நாம தாங்க. நான் ஒரு குறிப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு நான் வேந்து போனேன். ஆண்டவருக்கு நன்றி செல்லும். ஆண்டவரே, நான் எவ்வளவோ உமக்கு உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த குறிப்பு என்னன்னா, சிலுவையின் மரணத்தின் போது ஆண்டவர் இயேசுக்கு சொன்ன கடைசி வார்த்தை என்னது சொல்லுங்க. சிலுவையின் ஆண்டவர் தொங்கிட்டு இருக்கிறாரு, அவர் மறிக்கு முன்பதாக சொன்ன கடைசி வாக்கியம் என்னது சொல்லுங்க. செய்கிறது என்னதென்று, எல்லாம் முடிந்தது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. அந்த எல்லாம் முடிந்ததுன்ற அந்த வார்த்தையினுடைய எபிரேய பதத்தினுடைய அந்த அந்த மூல வார்த்தை, இந்த ரூட் வேர்டும் மனவாட்டின்ற அந்த வார்த்தையினுடைய ரூட் வேர்டும் ஒரே வார்த்தைங்களாம். இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய வியாக்கியான மொழிபெயர்ப்பு இட் இஸ் ஃபினிஷ், முடிந்தது என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அவர் சொன்ன வார்த்தையினுடைய அந்த வார்த்தை பிறந்த அந்த பிறப்பிடம் சொல்லுவாங்களே, அந்த ரூட் வேர்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த ரூட் வேர்டும் மனவாட்டின்ற வார்த்தையும் ஒரே வார்த்தையாம், ஹலால் என்ற வார்த்தையாம். அப்போ கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லுங்க? மனவாட்டின்னு சொல்லி தாங்க மறிச்சார். அவர் முடிச்சு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும்போது என்ன சொன்னார்னா, என் மனவாட்டி அடைவதற்கான எல்லா வேலையும் நான் செய்து முடித்து விட்டேன். அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இப்போ நம்மகிட்ட சொல்கிறார், நீங்கள் முடியுங்க. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம யாரை முன்னாடி வைக்க போகிறோம் யோசித்து பாருங்கள். மனிதர்களை முன்னாடி வைத்து ஓட போகிறோமா, அல்லது இந்த பாவத்தை முன்பதாக வைத்து ஓட போகிறோமா? அவர் பாவத்தை தள்ளி நான் நம்ம ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகள்னு சொல்லும்போது யோசித்து பாருங்கள். சிலுவையின் பாடுகளை தான் நான் பெருசாக நினைப்போம். உண்மைக்கு சொல்ல போனால் எனக்கும் இந்த புரிதல் இருந்துச்சு, ஆனால் என்னை மாற்றிக்கொண்டேன் ஆண்டவர் வெளி. இதை உணர்த்தின பிற்பாடு லூக்கா இருந்த சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் வேதத்தில் வாசிக்கின்றோம், சாத்தான் அவரை சில காலம் மாத்திரம் சோதிக்காமல் விட்டுவிட்டானா. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு நேரமும் அவர் சோதிக்கப்பட்டார். சிலுவையின் பாடுகள் என்பது கடைசி அந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிக்கிறது ஒரு ரன் ஓடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ரன் மாத்திரம் தான். முன்னாடி அவர் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் யோசித்து பாருங்க. நமக்கு அவர் ஒரு வாரம் தொடர்ந்து ஜுரம் வந்துட்டா போதும், அவ்வளோதான். என்ன விசுவாசம் வாழ்க்கை ஆண்டவர் சொல்றாங்களா இல்லைங்களா, உண்மையை ஒத்துக்கணும். நம்ம ஒரு மாதம் வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஒரு 6 மாதம் வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா, பாடுகள் 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 பாடுகள். ஆனால் ஆண்டவர் யோசிச்சு பாருங்கள், 33 ஆண்டுகளும் பாடுகள் தான். யாருக்காக? மனவாட்டி அடைய வேண்டும். உங்களுக்காக, எனக்காகங்க. இன்றைக்கி நம்ம உலகத்தை பாவத்தை வேண்டான்னு சொல்கிறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறது கஷ்டப்படுறோம். 2 நாள் நம்ம பாவத்துக்கு வேண்டான்னு சொல்லிட்டு 3வது நாள் எல்லாத்தையும், 3 நாள் பாவத்தை சேர்த்து செஞ்சிடுறோம். ஆண்டுக்கு ஒரு பொருத்தனை பண்ணுற ஆண்டவரே, இனிமேட்டு வேதத்தை வாசிக்காமல் டிவி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, பொருத்தனை பண்ணுறது. அந்த பொருத்தனை அர்த்த மத்தியானமாக சாயந்தரத்தோடு முடிஞ்சிடுது. பொருத்தனைக்கு அர்த்தமே இல்லாத போயிடுது. ஆனால் ஆண்டு யோசித்து பாருங்கள், அவர் மாத்திரம் பாவம் செய்திருப்பார், ஆனால் நம்முடைய மனவாட்டியாக நம்ம ஆண்டவர் தெரிந்து நம்ம முன்கூறித்திருக்க முடியாது, மாற்றிருக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவராக தேவன் செய்த அந்த தியாகத்தை சற்று யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். பிசாசு ஒரு படத்தில் அவர் சோதிக்கிறான், 2வது பரிசேயர்கள் சதுசேயர்கள் யோசித்து பாருங்கள். அவர் விடாமல் துரத்திட்டே வராங்க. நம்ம சொல்லுவோம், அப்பா இன்றைக்கே என் முகத்தில் வந்து முடிச்சிட்டான்னு சொல்லுவோம் பாருங்கள். ஐயோ, உன் முகத்திலே முடித்தேன் நான், ஏன்னா விடவே மாட்டேன்றியது. சில பேர் நம்ம சொல்கிறோம், வாழ்க்கையில் சில குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையில் சில பேர் நம்ம சொல்கிறோம், மறுபடியும் உன்னை பார்க்குறேன், மறுபடியும் இதே தான். ஒவ்வொரு அவர் ஊழியம் செய்த ஒவ்வொரு நாளும் அவரை சோதிப்பதற்காக, அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிப்பதாக பின்னாடியே சுற்றிட்டு இருந்துக்காங்க பரிசேயர்கள் சதுசேயர்கள். ஆண்டவர் எல்லாத்துக்கும் வேணான்னு சொன்னார். அருமையான சகுனிய சகோதரியே, இப்படிப்பட்ட நேசருக்கு நம்ம எவ்வளவா நம்ம பாவத்துக்கு இல்லைன்னு சொல்லணும், அந்த பாவத்தை தள்ளணும். அந்த ஒரு பாவத்தை குறித்து ஆண்டவராகிய தேவன் நம்ம உணர்த்துகிறார். அந்த ஒரு பாவம், பிரதர் சிஸ்டர் சகோதரிய சகோதரியை தம்பி தங்கச்சி, அந்த ஒரு பாவம், அதை வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்களா ஆண்டவருக்கு? எனக்கு வேணாம் சுவாமி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேணாம், நீங்கள் தான் வேணும். அது மறுபடியும் மறுபடியும் கதவு தட்டிட்டு இருக்கீங்களே, திறந்துட்டே இருக்கிறீங்களே ஐயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதை தள்ளிவிடுங்க, அதை முன்பதாக வைக்காதீங்க. யாரை முன்பதாக வைக்க வேண்டும்? நம்முடைய ஆண்டவராக இயேசுவை. அவர் தான் நம்முடைய இலக்கு, அவர் தான் நம்முடைய இலக்கு. அந்த இலக்கு எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் மனுஷனை பார்க்க போகிறது கிடையாது, உம்முடைய சாயலை தனித்தவனாக ஆண்டவரே இந்த பாவத்தை பார்க்க போகிறது கிடையாது, நான் உண்மை தான் நோக்கி பார்ப்பேன். என் நேசர், என் இயேசுவை நோக்கி, அவர் என்னை நோக்கி பார்த்து இவ்வளோ தியாகம் செய்திருக்கும் போது நான் அவரை மாத்திரம் தான் நோக்கி பார்ப்பேன். எத்தனை பேர் கரங்களை உயர்த்து சொல்ல முடியுமா? கீழே இருக்கிற ஒவ்வொரு பிரதரும் சொல்லுங்கள், வராண்டால் இருக்கிற பிரதர்லாம் கையை உயர்த்து சொல்லுங்கள். பிரதர், ஆண்டவர் உங்கள் கரத்தை பார்க்கட்டும் இன்றைக்கி, சொல்லுங்கள், ஏசப்பா நான் உண்மை தான் நோக்கி பார்ப்பேன், இந்த பாவத்தை எல்லாம் தள்ளி விடுவேன், நான் உண்மை மாத்திரம் தான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2வது குறிப்பு, லக்கை நோக்கி ஓட வேண்டும். 2வது குறிப்பு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 25வது வசனம்,
1 Corinthians 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், எப்படி ஓட, முதலாவது லக்கை நோக்கி ஓட வேண்டும். ஓடுகும் போது இரண்டாவது செய்ய வேண்டியது இச்சை அடக்கத்தோடே ஓட வேண்டும். மிக அழகாக தெளிவாக சொல்லுகின்றார். ஒருவேளை இவர் அப்போஸ்தலன் பவுல் தன் வாலிப நாட்களிலே ஒரு போட்டியாளராய் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்திருப்பாரான்னு தெரியல. இதை எழுதுவதற்கு என்னுடைய கற்பனை ஒருவேளை இருந்திருக்கலாம். 25வது வசனம், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ரெண்டாவது குறிப்பு என்னவென்றால், இச்சையடக்கத்தோடு ஓட வேண்டும். இச்சையடக்கம் வேண்டும். இச்சையடக்கத்தோடு ஓட வேண்டும். வேதம் சொல்கிறது கலாத்தியர் 5:22 பார்க்கும்போது, இச்சையடக்கம் என்பது ஆவினுடைய ஆவின் கனியினுடைய ஒரு அம்சமாகும். இச்சையடக்கம் என்பது ஆவின் கனியினுடைய ஒரு அம்சமாகும். அதே கீழே உள்ள வசனத்தை பார்க்கும்போது 24வது வசனத்தை வாசிக்கும் போது எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நான் வாசிக்கின்றேன். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்போ இச்சை அடக்கம் இருந்தால்தான், யோசித்து பாருங்க, நம்ம சுயசாக முடியும். சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற முடியும். பின்பற்றினால்தான் நம்ம போய் சேர வேண்டிய இடத்தை அடைய முடிய வேண்டும். நம்ம கருத்து என்னவென்றால், இச்சை அடக்கம் வேண்டும். இந்த இச்சை எல்லாருக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய மாம்சம் இருக்கிற வரைக்கும் வசனத்திலே அந்த வசனத்தை வேணால் நீங்கள் குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 5:24, இந்த இச்சை எங்கே இருக்கிறதா? மாம்சத்திலே இருக்கின்றதாம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். இப்போ இச்சைகள் என்று சொல்லும், இச்சை அடக்கம் சொல்லும்போது நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு அவர் சொல்லும்போது இச்சைகளையும், மாம்ச இச்சைகளையும் சொல்லும்போது, இச்சைகள் என்று சொல்லும்போது அது எங்கே இருக்குதுன்னா மாம்சத்தில் இருக்கிறது. இங்கே இருக்கிற ஒருத்தரும் எனக்கு இச்சைகளெல்லாம் இல்லைன்னு சொல்லுவோம்னா நம்மை வஞ்சிக்கிறவர்களாக போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இச்சை அடக்கத்துடைய சாவியை உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இச்சை அடக்கத்தோடு வாருங்கள். வசனம் சொல்கிறது, நாம் ஆவின்படி நடந்தால் மாம்சத்தின் கிரியைகளை அழிப்போம். இன்னைக்கு இச்சை அடக்கம் வேணும். யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கண்ட்ரோல் இல்லாமல் தொலைக்காட்சி ஓடிட்டு இருக்கு வீட்டில், கண்ட்ரோல் இல்லாமல் மொபைல் போனை பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பைபிள் முன்னாடி இருந்தா கூட அதை அலட்சியம் பண்ணிட்டு மொபைலோட நேரத்தை செலவழிச்சுட்டு இருக்கோம். இச்சை அடக்கம் இருக்குதுங்களா? யோசித்து பாருங்க, இந்த இச்சை அடக்கம் இல்லாவிட்டால் நாம் லக்கை நோக்கி ஓட முடியாது. நம்முடைய பந்தய பொருளை நாம் வெற்றி பெறத்தக்கதாக, நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியாது. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவனமை உணர்த்துகின்றார், இச்சடகத்தோடு ஓட வேண்டும். வனாந்திரத்தில் அவங்க மாண்டு போனதுக்கான காரணம் என்ன? இஸ்ரவேல் மக்கள் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அடையாமல் போவதற்கான காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 70:38, 30வது வசனத்திலே, அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே. இச்சையை வெறுக்கவில்லையாம். இச்சை இருந்தது, ஆனால் அதை அவர்கள் வெறுக்கவில்லை. யோசித்து பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து என்ன? அவர் இச்சையடக்கத்தோடு வாழ்ந்தாருங்க. வேதம் சொல்கிறது, அவர் தமக்கே பிரியமாய் நடவாமல். நமக்கு எவ்வளோ பெரிய முன் உதாரணம் பாருங்க. நம்ம ஆண்டவர் இயேசு, அவர் தமக்கே பிரியமாய் நடவாமல் அவர் சொல்கிறார், என் பிதாவுடைய சித்தத்தையே செய்கின்றேன். அவர் சோதிக்கப்பட்ட போது, இதை செய்யும்படியாக தூண்டப்பட்ட போது, இச்சைக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு சோதனை வந்தபோது, அவர் தமக்கே பிரியமாய் நடவாமல் இச்சை அடக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறார். பாருங்க, யோசித்து பாருங்க, நம்ம கூட இல்லைன்னு சொல்லுவோமானால் நம்மை ஏமாற்றி கொள்வோம். அருமையான சகுனி சகோதரியே, இன்றைக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே, நான் என்னுடைய உண்மை அடையும்படியாக இச்சை அடக்கத்தோடு ஓடுவேன் ஆண்டவரே. இச்சை அடக்க ஆண்டவர் அவங்களுக்கு கேட்டாங்க. அந்த வசனத்தில் அந்த 78வது சங்கீதத்தை வாசித்து பார்க்கும்போது அவங்க கேட்டாங்க, காடைகளை கேட்டாங்க. ஆனால் அவங்களை திருப்திப்படுத்தும்படி ஆண்டவர் கொடுத்தது மன்னா மாத்திரம்தான். கர்த்தர் கொடுத்தது மாத்திரம் தான் அவங்களை திருப்திப்படுத்தியது. மன்னா மாத்திரம் தான் அவங்களை திருப்திப்படுத்தியது. வேதம் சொல்கிறது, கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். காடைகள் திருப்திப்படுத்தலை, அவங்க திருப்தியாகும் சொல்லி கேட்டாங்க, அது திருப்திப்படுத்தலை. வாயில் இருக்கும்போதே மறித்து போனார்கள். இச்சையை வெறுக்கவில்லை. அருமையான சகோதரி சகோதரியை ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் வெறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார்.
ஒரு வெளியேறப்பெற்ற ஒரு பாக்கியம் நம்ம டிசிஷன் எடுக்கிறது, தீர்மானம் எடுக்கிறது. அந்த தீர்மானத்துக்கு நடுவே குறுக்க ஆண்டு வந்து நின்ற மாட்டார். நான் சொல்கிறது தான் செய்யணும்னு சொல்லிட்டு என் மகனை நான் வற்புறுத்துகிறேன் பாருங்கள். சின்னவன் அவனை பெருசாயிட்டா அவன் பிடிக்கலன்னு சொல்லும்போது எப்படி நான் வற்புறுத்த முடியும்? ஆண்டு நமக்கு சுயசித்தத்தை கொடுத்துருக்குறாருங்க. நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் சித்தமல்ல உம் சித்தம் ஆண்டவரே. ஆண்டவர் ஆண்டவர் விரும்பின காரியத்தை வேண்டான்னு சொல்லிட்டு தாங்கள் இச்சித்த காரியத்துக்காக வேண்டும் என்று அதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? வசனம் சொல்லுகிறது என்னாகவும் 11:4 ஏன் அவர்கள் இச்சையுள்ளவர்களானார்கள், ஏன் அவர்கள் இச்சை அடக்கத்துடன் இருக்கவில்லை இல்லாததுக்கான காரணம் என்னன்னு தெரியுங்களா? என்னாகவும் 11:4 பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். பின்பு அவர்களுக்குள்ள இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள், இவங்களாம் எந்த ஜனம்? பரிசுத்த ஜனம். பரிசுத்த ஜனத்துக்குள்ள என்ன ஜனம் இருக்கு? பல ஜாதியான அந்நிய ஜனம் இருக்கு. அந்த ஜனங்களுக்கு தான் இச்சை உண்டாச்சு, அது இவங்ககிட்ட தொத்திக்கிடுச்சு. இஸ்ரவேல் சில பேர் தும்புனாங்கன்னா அந்த தொத்திக்கும் பாருங்க. அங்க தும்புனோடனே நமக்கு அது உண்மை கொட்டாவி இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறீங்களே. அந்த பல ஜாதியான எங்கே இருந்தது அந்த பல ஜாதியான மக்கள் எங்கே இருந்தார்கள்? வசனத்தில் போட்டு அவர்களுக்குள். இதெல்லாம் நமக்குள்ள தாங்க இருக்கு. பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் நமக்குள்ளே தான் இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ள வேணும், நமக்குள்ளே இச்சை இருக்குமானால், இச்சை இருந்து அதை அடைக்காமல் போவோமானால் பிசாசு காண்பிக்கிற இச்சைக்கு இணைந்து விட்டு நாம் இரையாகி போய்விடுவோம். நமக்குள்ளே பரிசுத்தம் இருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அவருடைய பரிசுத்தோடு இணைந்து நாம் ஐக்கியமாகி விடுவோம். யோசித்து பாருங்க, நமக்குள்ளே எந்த சுவாபம் இருக்கிறதோ அந்த சுவாபத்தை வெளியே இருக்கிற எந்த நபர் இருக்கிறாங்களோ அவங்களோட இணைந்து விடுகிறோம். கொஞ்சம் புரிந்து கொள்ள பாருங்கள், நான் எனக்குள்ளே எந்த சுவாபம் இருக்கிறதோ அந்த சுவாபத்தை உடைய மக்கள் வெளியே இருக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேர் தான் வெளியே இருக்கிறாங்க. ஆண்டவர் இருக்கிறாரு, எதிரி இருக்கிறான். ஆண்டவருடைய சுவாபம் எனக்குள்ளே இருக்குமானா ஆண்டவர் வெளியே இருக்கும்போது அந்த சுவாபம் என்னோடு அவரோடு கூட இணைந்து விடுகிறது. அந்த இச்சை அடக்கம் தான் நம்மையும் ஆண்டவரையும் இணைக்கின்றது. பரிசுத்தம் தான் நம்மையும் ஆண்டவரையும் இணைத்து விடுகின்றது. நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேணும். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், மார்க் எழுந்த சுவிசேஷம் 7:20-21 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நான் வாசிக்கின்றேன் மார்க் 7:20-23 மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைப்பதகங்களும் களவுகளும் பொருளாசையும் துஷ்டதனங்களும் கபடும் இப்படிப்பட்ட எல்லா காரியமும் இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான சாட்சி. இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவன் என்கிட்ட வரான், என்னை அவனோட இணைக்கும்படியாக வரான், அவனுக்குரியது எனக்குள்ளே இல்லை. இந்த சாட்சி நமக்கு இருக்குங்களாங்க? இதுதான் இச்சை அடக்கம். இந்த சாட்சி நமக்கு இருக்குங்களா? ஆண்டவனுடைய மனவாளனுடைய சாட்சி நம்முடைய சாட்சியாக மாற வேண்டும். என்ன சாட்சி? பிசாசு அவனுக்குரியதை எனக்குள்ளே இருக்குதான் பார்க்க வரான், ஆனால் அவனுக்குரியது எனக்குள்ளே எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் இதுதான் நம்மை உச்சரிக்கின்றார். இந்த இச்சை அடக்கம், இச்சை அடக்கம். அருமின சகுனிய சகோதரியே, இப்படிப்பட்ட காரியத்துக்கு யூதாஸ் காரியத்தை இரையாகி தான் ஓட வேண்டிய ஓட்டத்திலே தோல்வியடைந்து போனான். வேதம் சொல்ற தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து தசலோக்கிய பட்டணத்தை விட்டு போய்விட்டான். ஓட வேண்டிய ஓட்டத்தை விட்டு திரும்பி போய்விட்டான், பின்னோக்கி போய்விட்டான். எந்த இடத்துலேருந்து வந்தானோ அந்த இடத்துக்கு திரும்ப போயிட்டான். அப்படியாக நம்ம இருக்கக்கூடாது. காயினை குறித்து யோசித்து பாருங்க. காயினுக்குள்ள எரிச்சல் இருந்துச்சு. ஆண்டவர் எச்சரிக்கிறார். காயினை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆதியாகமம் 4:5 நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஆகினாலும் எடுக்க வேண்டாம், ஆனால் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காயினுக்குள்ளாக எரிச்சல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த எரிச்சலை நீக்கிடுங்க, ரொம்ப நாள் வச்சிருக்காதீங்க. இச்சை அடக்கத்தை எதிர்பார்த்தார், ஆனால் காயின் எரிச்சலுக்கு நீக்கி போடவே இல்லை. அந்த எரிச்சலை அவன் விட்டு விளக்காதபடினாலே அடுத்த பாவத்துக்கு நேராக அவனை தள்ளியது. என்ன பாவம் தெரியுங்களா? ஆவிக்குரிய மரணம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போய்விட்டான். என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போறோமே அன்னைக்கே ஆவிக்குரிய மரணம். சரீர பிரகாரமாக உயிரோடு இருந்தான். காயில் சரீர பிரகாரமாக உயிரோடு இருந்து சந்ததிகளை பெற்றெடுத்தான், ஆனால் ஆவிக்குரிய மரணம் அடைந்தான். காரணம் என்ன? இச்சடக்கம் இல்லை. அந்த எரிச்சல் உள்ளே இருந்தது ஆண்டவர் நீக்க சொன்னார்.
உன் முகநாடி வேறுபடுகிறது என்ன? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்பனா என்ன சொல்றாரு? அது எரிச்சல எடுத்து போட்டு நன்மை என்கிற சுவாபத்தை, அந்த தெய்வீக சுவாபத்தை, அந்த இப்படிப்பட்ட காரியத்தை அகற்றி போடு. அருமின சகுனிய சகோதரியே, இதைகளெல்லாம் நாம் அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் நாம் அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகுனே சகோதரி, ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க, பிணைகாசை யோசித்து பாருங்க. இச்சையடக்கம் இல்லாத அந்த சம்பவம் எண்ணாகமத்தில் வாசிக்கின்றோம். இச்சையடக்கம் இல்லாதபடினாலே 25 எண்ணாகம் 25 நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். பீலையாம் பாலக் ராஜாவினால் ஏவப்பட்டு தேவ ஜனங்கள் சபிக்க முடிய வருகிறான். ஆனால் சபிக்க முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தர் இஸ்ரவேலிலே யாக்கோவிலே அக்கிரமத்தையும் பாவத்தையும் பார்க்கவில்லையாம். பாவம் இல்லாதபடினால் சபிக்க முடியவில்லை. இப்போது ஒரு பிள்ளையாம் ஒரு தந்திரம் பண்ணுறான். என்ன தந்திரம்னா, இஸ்ரவேலின் பாளையத்திலே பாவத்தை அனுப்பிவிட்டால், இச்சையை அனுப்பிவிட்டால், அவங்க இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் பாவத்துக்கு விழுந்து போவார்களானால் எளிதாக நாம் அழிக்க வேண்டியதில்லை, ஆண்டவரே அவங்களை அழிச்சிடுவார். ஆண்டவரே அவங்களை அழித்து போடுவார். யோசிச்சு பாருங்க, கர்த்தரே அழித்து போடுவாராம். அப்படி தான் நடந்தது. அவங்க பாவம் செய்தாங்க, அழிந்து போனார்கள். அந்த நேரத்தில் இச்சடக்கத்தோடு வைராக்கியமாக எழுந்த ஒரு வாலிபன் பிணைகாஸ். யோசித்து பார்த்தேன், பிணைகாஸ்க்கு எத்தனை வயசு இருந்திருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்க. நீங்கள் சொல்லுங்களேன், பிணைகாஸ்க்கு எத்தனை வயசு இருந்திருக்கும் நீங்கள் சொல்லி பாருங்க. நீங்களே யோசித்து சொல்லுங்க. உங்களுக்கு க்ளூ ஒன்றா தரேன், நீங்கள் கற்பனை செய்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், 20 உட்பட்டு இவர்கள் மாத்திரம்தான் கானானுக்குள் போவார்கள். அவர்களோடு கூட காலேபு யோசுவா மாத்திரம்தான் பிரவேசிப்பாங்க. பிணைகாஸ் கானானுக்குள்ளே போனாரா இல்லைங்களா நீங்கள் சொல்லுங்கள். கானானுக்குள்ளே போனாருங்களா இல்லையா? சரி, சொல்லிடுறேன். கானானுக்குள்ளே போனார். அவர் தான் பிரதான ஆசிரியர் இருந்தார். யோசுவா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பிணைகாஸ் பிரதான ஆசிரியனாக இருந்தார். நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன், பைபிளில் நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். ஒரு இல்லம் வாலிபனாக இருந்தவனுக்குள்ளே அந்த இச்சடக்கம் இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு அதிகமாக உலுக்கி எடுத்துச்சு. சே, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எவ்வளோ பெரிய மகிமையான வாழ்க்கை. நம்ம சொல்கிறோம் பிணைகாஸ் ஏன் கொன்றார், அது ஒரு பாவம்னு சொல்கிறேன். அப்படி இல்லை, அந்த முன்னாடி வசனத்தை வாசித்து பார்த்தீங்களா, ஆண்டவரே சொல்கிறாரு இப்படிப்பட்ட இச்சையடக்கம் இல்லாதவங்களும் கொன்று போடுங்கன்னு சொல்லிட்டார். அப்போ மோசையே கட்டளை கொடுக்குறார், இப்படிப்பட்ட ஆகாத காரியத்தை இருக்கலாம் உங்கள் சகோதரர்களுக்குள்ளெல்லாம் அவங்களை கொன்று போடுங்கன்னு சொல்கிறார். அப்போ எழும்பி கர்த்தருக்காக பக்தி வைராக்க காண்பித்தார். எந்த அளவுக்குள்ளே அவருக்கு அவருக்குள்ளே அந்த பிணைகாஸுக்குள்ளே. இன்றைக்கி வாலிபர்கள் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இச்சை அடக்கம் இருக்காயா? நாங்களாம் வாலிபர்கள், எங்களுக்கெல்லாம் இச்சை அடக்கம்னா அது பெரிய டெம்டேஷன், ஒரு பெரிய சோதனை. பிணைகாஸ் ஒரு வாலிபன் ஐயா, கானனுக்குள்ளே பிரவேசித்தார். ஆண்டு வாக்கு மாற மாட்டார் பாருங்க. அவர் சொல்லியிருந்தார்னா 20 மேற்பட்டவங்களாம் கானனுக்குள்ளே போவதில்லைன்னு சொன்னார். அப்போ இவர் மாதிரி போனார்னா நான் இப்படி யோசிக்கிறேன், அவர் ஒரு வாலிபனாக இருந்திருக்கணும். அருமையான வாலிபு தம்பி தங்கச்சி, 18 டீனேஜ் பசங்களாம் கவனிங்க, தம்பி தங்கச்சிங்களாம் கவனிங்க. உங்களாலே ஆண்டவருக்காக பக்தி வைராக்கமே வாழ முடியும். பிணைகாசை போல் நீங்கள் எழும்புங்க. பிணைகாசை போல் இச்சையடக்கத்தோடு இருங்க. பாவத்தை பார்த்த இடத்துல கொன்றுருங்க. நீ யாரையும் போய் சண்டை போட சொல்லி சொல்லலை. நம்முடைய சிந்தைக்குள்ளாக வருகிற பாவத்தை அப்போதே அழித்து விடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய மகத்தான திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை இந்த செய்தி மூலமாக தருகிறார். இன்றைக்கு மாத்திரம் தம்பி தங்கச்சி நீங்கள் பிணைகாசுகளாக எழும்புவீர்களானால், பாவத்தை அப்போதே கொன்று விடுவீர்களானால், இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு மாறாத சமாதானத்தின் உடன்படிக்கை தருகிறார். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா அந்த வாலிப தம்பி தங்கச்சிங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கான ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். இது வரைக்குமாக நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்களானா, பாவத்தில் விழுந்துறேன் இன்னைக்கு எழும்புங்க, சொல்லுங்க, ஏசாப்பி எனக்கு இந்த ஒரு இச்சடக்கத்தை தாங்க சுவாமி, நான் பிணைகாசுகளாக எழும்புன்னு ஆண்டு வரேன், நான் பிணைகாசாக எழும்புன்னு ஆண்டு வரேன். ஒரு நீங்கள் மாத்திரம் அந்த தீர்மானத்தோடு எழும்புவீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு தேவையான கிருபையை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். உங்கள் சந்ததியிலே கர்த்தர் உங்களை வித்தியாசமான, உங்கள் சந்ததி மாத்திரம் இல்லைங்க, உங்கள் சந்ததியில் உங்களை மாத்திரம் அல்ல, உங்கள் சந்ததியே, உங்கள் வருகிற சந்ததியே கர்த்தர் உங்கள் மூலமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் நம்புறீங்களா? உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தமக்கு என்று யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த பிணைகாசு. கர்த்தருடைய சமூகத்திலே முகமுகமாய் ஆண்டவரை பார்க்கிற, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஊழிய செய்கிற ஒரு பெரிய பாக்கியம் யாருக்கு? இச்சை அடக்கம் உள்ளவர்களுக்கு தான். இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம்.
ஒரு நாள் ஒரு சின்ன கழுகு இருந்துச்சான். அந்த கழுகுக்கு ஒரு மீன் மேலே ரொம்ப ஆசையாம். இந்த குட்டியாக இருக்கும்போது அதனால் பறக்க முடியாது, ஆனால் பார்த்துட்டே இருந்துச்சான். இப்போ ரக்கெல்லாம் மறைஞ்சிச்சான், வளர்ந்துருச்சான், பறக்கு தான். அந்த மீனை பிடிச்சிச்சான். பிடிச்சிட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு போகும்போது பின்னாடி பார்த்தா காக்காய் கூட்டலாம் அப்படி துரத்திட்டு வருதான். இது பெரிய கழுகாக இருந்தால் சமாளிக்கும், சின்ன கழுகாக இருக்கே சமாளிக்க முடியலையாம். பின்னாடி வர விரட்டிட்டு வர காக்காய் கூட்டத்தையும் சமாளிக்க முடியல, இந்த வலுவான மீனையும் தூக்கிட்டு போக முடியல. அப்போ இந்த கழுகு ஒரு தீர்மானம் பண்ணிச்சான், இதை நம்ம தூக்கிட்டு போகிறதுனால தானே பிரச்சனை, இது கீழே போட்டலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னு பார்த்து கீழே போட்டால் அந்த காக்காய் கூட்டெல்லாம் கழுகை விட்டுட்டு அந்த மீனை பிடிக்க போயிடுச்சுங்களாம். அப்போ தான் புரிஞ்சிச்சான், நாம் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம் இந்த கழுகுலாம் நம்ம இந்த காக்காயெல்லாம் நம்ம துரத்திட்டு வருது, உண்மையில நம்மளை துரத்திட்டு வரல, இது எதை துரத்திட்டு வருது, அந்த மீனை நம்ம பிடிச்சிருக்கணும். இன்றைக்கி அந்த மீனை பிடிச்சிருக்கிறதுனால தான் பிரச்சனை. அந்த மீனை கீழே போட்டுருங்க, அந்த தேவையில்லாத காரியத்தை நம்ம இன்னைக்கு கீழே போட்டுருங்க, காக்கப்படுவீர்கள். அந்த மீனை கையில் வச்சிருக்கிற வரைக்கும் உங்கள் உயிருக்கு ஆபத்துங்க. எந்த மீன் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எந்த பாவம் உங்களுக்கு ஆகாரம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அதை பிடிச்சிட்டு வரைக்கும் உங்கள் உயிருக்கு ஆபத்து. ஆவிக்குரிய வாழ்க்கை மடிந்து போயிடும், ஜாக்கிரதையா இருங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போயிடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி ஒரு ஆண்டு நம்மோடு உணர்த்துகிறார், அதை கீழே போட்டுருங்க. உங்களால் உங்களை துரத்திட்டே சத்துனுடைய கிரியை தொடர்ந்துட்டே வர்றதுக்கான காரணம் அதை நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிறனால தான். அதை தூக்கி போட்டுருங்க, வேணான்னு போட்டுருங்க. வேதம் சொல்லுது, கண்ணி தெரித்தது ஆத்மா தப்பிட்டு. கண்ணி சிக்கிக்கொள்ளக்கூடாது. அருமையான தேவப்பிள்ளையே, கண்ணிக்கு இடம் கொடுக்க இச்சை அடக்கத்துக்கு உங்க அர்ப்பணிக்கலனா அந்த பாவம் உங்களை அடித்து விடும். இச்சை அடக்கத்தோடய ஓடினார்கள். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், யோசித்து பாருங்கள். காணானுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியமுடையவர்கள் அன்றைக்கு அழிந்து போனார்கள். நாம் அப்படியாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே சொல்லும், ஆண்டவரே என்னை நானே ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே எப்பொழுது இந்த இச்சை அடக்கம் நம்ம உண்டாகும், இந்த இச்சை அடக்கம் எப்போது உண்டாகும்? எரேமியா 3:17 ஒரு அழகான வாக்கியம் இருக்கிறது. எரேமியா 3:17, அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள், சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இது நிமித்தம் தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். யாரு எப்படிப்பட்டவர்கள்? முதல் வாக்கியம், அந்த வாக்கியத்தினுடைய முதல் வரியிலே, அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். கர்த்தருடைய சிங்காசனம் எங்கே இருக்கிறதோ அங்கே இச்சையின்படி நடவார்கள். பிணைக்காசுக்குள்ளே கர்த்தருடைய சிங்காசனம் இருந்துச்சு, ஆனா அந்த இஸ்ரேல் மக்களுக்குள்ளே சிங்காசனம் இல்லை. எத்தனை பேர் அழிஞ்சாங்க? 24,000 பேர் செத்து போனாங்க. பாலக் ராஜா சண்டையே போடல, பீலையும் சாபமும் கொடுக்கல, அந்த இச்சை அடக்கம் இல்லாததுனால 24,000 பேர் மறிந்து போனார்கள். யோசித்து பாருங்க, எப்பேற்பட்ட அழிவு! இது தேவைங்களா? காணானுக்குள்ளே போகும்படியாக பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் மாண்டு போனார்களே, காரணம் இச்சை அடக்கம் இல்லாததுனால தான். இனிக்கு சொல்லணும், தேவையில்லாதது இன்னைக்கு தூக்கி போட்டுருங்க. அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான சகோதரி சகோதரியே, அருமையான சகோதரனே, மனைவிக்கு தெரியாமல் நீங்கள் செய்கிறதான அந்த அந்தரங்கமான காரியங்கள் தூக்கி போட்டுருங்க. கையில் இருக்கிற வரைக்கும் ஆபத்தானது. வேண்டான்னு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த பாவ காரியம் எனக்கு வேண்டாம் சுவாமி, இது வேண்டவே வேண்டாம். ஆண்டவரே, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சீர்கெடுத்து நாம் அழிந்து போகாதபடிக்கு சொல்லுங்க. எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை விட்டுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தப்பிச்சோங்க. எவ்வளோ சீக்கிரம் அதை தூக்கி போட்டுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ கவலை நம்ம பாதுகாப்பு. எவ்வளோ கவலை வச்சுட்டு இருக்கிறோமோ அவ்வளோக்குள்ள ஆபத்து, அவ்வளோக்குள்ள ஆபத்து. யோசிச்சு பாருங்க, ஒரு கட்டத்தில் கர்த்தருடைய சிம்சோனை விட்டு போனது சிம்சோனுக்கே தெரியாமல் போயிடுச்சுங்களாம். எல்லா நேரத்திலும் ஆண்டவர் உதவி செய்திட முடியாது. ஒரு நாள் அவர் விலகி போய்விட்டார்னா ஆபத்து, மரணம், பார்வை இழந்து தரிசனம் இழந்து எதிரிக்கு வேலை செய்கிறவனாய் மாறி விடுவாய். சிம்சோன் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யும்படியா, வேலை செய்யும்படியா இருந்தவன் எதிரிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு காலத்தில் எதிரியை அச்சுறுத்தினவன் இன்றைக்கு அடிமையாய் போயிருக்கிறான். அருமையான சகோதரி சகோதரியை, உங்களை ஒப்பு கொடுங்க, இது எனக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு வேண்டாம்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், இங்கே இருக்கிறவங்க இச்சை அடக்கத்தோடு நான் இருப்பேன், ஓடுவேன் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், கரங்களை உயர்த்தி? நம்ம இல்லைன்னு நம்மகிட்ட சொல்லுவோம்னா நம்ம நம்மளை வஞ்சிக்கிறவங்களா இருப்போங்க. இந்த மாம்சத்தின் கிரியில தான், மாம்சத்தில் தான் அந்த இச்சை இருக்கிறது என்று வசனம் தெளிவாக சொல்லுவது, கலாத்தியர் 5:24. நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க,
இச்சை அடக்கம் சொல்லும்போது 100% இச்சையோடு இருக்கிறவங்களை பற்றி நான் சொல்லலை. ஒரே 1% இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நாம் தகுதி இழந்து விடுகிறோம். 1% மாத்திரம் இருந்தால் கூட அவரை போல பரிசுத்தவனாக நம்ம இருக்கணும். 100% நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் இச்சை அடக்கத்தோடு ஓடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இச்சை அடக்கத்தோடு சொல்லுவீங்களா ஆண்டவரே? ஒருவேளை நீங்கள் கை தூக்குறதுக்கு நீங்கள் கூச்சப்பட்டீங்கன்னா மனசளவில் ஆண்டவர்கிட்ட நோக்கி சொல்லுங்க, என்னை தூக்கி எடுங்கப்பா, என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே. இனிமேல் டிவி சீரியலுக்கு அடிமையாக மாட்டேன், வீண் பேச்சுக்கு அடிமையாக மாட்டேன் ஆண்டவரே. உட்கார்ந்து அந்த கதை இந்த கதை பேசி பிறருடைய ரத்தப்பழிக்கு நான் ஆளாக மாட்டேன் ஆண்டவரே. நான் அவைகளை தகர்த்து விடுகிறேன், எச்சை அடகத்தோடு வாழ்வேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3வது குறிப்பு, நிச்சயத்துடன் ஓடுங்கள், நிச்சயத்துடன் ஓடுங்கள். 26வது வசனம், 1 கொரிந்தியர் 9:26. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். 27வது வசனம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன் அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார்? நான் நிச்சயத்தோடையே ஓடுகிறேன். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்ன நிச்சயம்? நிச்சயமாகவே எனக்கு ஒரு முடிவு உண்டு, என் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயமாகவே யோசித்து பாருங்க, ஒரு நிச்சயம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நிச்சயத்துக்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்கிறான், நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக. வேதம் சொல்கிறது, தாவீது சொல்கிறார், நான் விசுவாசியா நான் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ என்னன்னா அவருக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்துச்சு. என்னன்னா, நிச்சயமாய் நான் ஒரு பலனை பெற்றுக்கொள்வேன். நான் என்னுடைய விசுவாசத்தில் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நிச்சயமாக ஒரு பலனை நான் பெறப்போகிறேன். என் பலனை நான் அடைய போகிறேன். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது? இந்த நம்பிக்கைக்கு விரோதமாக தான் பிசாசு உங்ககிட்ட உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறேன். என்ன நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு போகிறீங்க, என்ன ஆண்டவர் சோத்திரம் சோத்திரம் சொல்கிறீங்க, அப்படி என்ன நீங்கள் ஓஹோன்னு வளர்ந்துட்டீங்க? இதை சொல்லிகிட்டே இருக்கான் பிசாசு. இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய கர்த்தரை பின்பற்றுகிற விஷயத்தில் அநேகர் தளர்ந்து போனவர்களாக நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கலாம், சோர்ந்து போனவர்களாக வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே 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 நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய ஓட்டத்தின் முடிவிலே ஒரு மகிமையான நம்பிக்கை, ஒரு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசித்து போகிற ஏசா போல நீங்கள் அந்த நிச்சயத்தை எழுந்துடாது, நம்பிக்கை எழுந்துடாதீங்க. அவன் என்ன சொன்னா, ஏசா, இதோ சாக போகிறனே, இந்த சேஷ்ட புத்திர பாதம் எனக்கு என்னத்திற்கு? அந்த நிச்சயத்துக்கு விரோதமாக வந்துட்டான் பாருங்க, பிசாசு விழுந்துட்டார் ஏசா. நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் அப்படியெல்லாம் ஆண்டவரே நிச்சயமாகவே யோஸ். அது எந்த நிச்சயம்? பவுல் சொல்கிறார், 2 தீமோத்தேயு 1:12, 2 தீமோத்தேயு 1:12 அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், அது நிமித்தம் இந்த பாடுகளையும் நான் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் ஆமென், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன், நிச்சயித்தும் இருக்கிறேன். அந்த நிச்சயம் இருந்தது பாருங்க, என்ன நிச்சயம்? எந்த நாள் வரைக்கும்? அந்த நாள் எந்த நாள் வரைக்கும்? ஆண்டவரை சந்திக்கிற நாள். அது வரைக்கும் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. என்ன? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தப்பட்டதை அவர் காக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் விசுவாசித்துக்கிறவர் என்னார் என்று அறிவேன். இந்த அனுபவம் தான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். தாவீது குறித்து யோசித்து பாருங்க, தாவீதுக்கு ஒரு நிச்சயம் இருந்துச்சு. தன்னுடைய ஓட்டத்திலே ஆவி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்திலே கர்த்தர் அழித்த ஓட்டத்திலே கர்த்தர் அவருக்கு ஒரு தீர்மான ஒரு விசுவாசத்தை ஒரு இலக்கை கொடுத்தார், ஒரு லட்சியத்தை வைத்திருந்தார். என்ன லட்சியம்? இஸ்ரவேலுடைய ராஜாவாக மாறுவதான ஒரு இலக்கு இருந்துச்சு. தாவீது ஓடுகிறார். 1 சாமுவேல் 11 அது வாசிக்கும் போது, ஓடினான் நிறைய அந்த ஓட்டம் இருக்கும். யோசித்து பாருங்க, தகப்பன் சொல்கிறார், ஈசாய் சொல்கிறார், ஓட்டமாய் ஓடி உன் சகோதரரை பாரு, அவரை விசாரி என்று சொல்கிறார். அவர் ஓடுகிறார். ஓடி பார்த்தபோது எலியா எப்படியாவது விசுவாச இவனுக்குள்ளாக தாவீதுக்குள்ளாக இருந்ததான விசுவாசத்தை அதிகரிப்படுத்தும்படியாக உன் இருதயத்தில் இருக்கிறதான அகங்காரத்தை ஆணவத்தை அறிவேன் என்று சொல்கிறார். அப்போது தாவீது சொல்கிறார், நான் இப்போது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ? முகாந்திரம் இல்லையா? ஒரு நிச்சயம் இருந்துச்சு. அதே தாவீது 48வது வசனத்திலே, 1 சாமுவேல் 17:48, தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடினான். அந்த நிச்சயம் இருந்துச்சு பாருங்க. என்ன நிச்சயம்? நிச்சயமாகவே கர்த்தர்
இந்த பெலிஸ்தியனுடைய என்னை கையில ஒப்பு கொடுப்பார், என்னை ராஜாவாக மாற்றுவார், என்னை குறித்து கர்த்தர் ஒரு மகத்தான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்ற நிச்சயம் நான் ஓடி முடிக்க போகிறேன். அதிகமா தொட்டது என்னவென்றால், இந்த ஒரு பெலிஸ்தியனை பார்த்து இஸ்ரேல் ராணுவமே ஓடிடுச்சு. ஆனா இந்த தாவீதுக்குள்ள இந்த நிச்சயம் இருந்தபடினாலே அந்த அவர் பாருங்க அந்த வசனத்தில் 48 வசனத்தில் தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக, பெலிஸ்தியனுக்கு மாத்திரமல்ல பெலிஸ்தியனுடைய சேனைக்கு எதிராக போடுகிறார். பாருங்க இந்த எப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அருமை சகுனே சகோதரியே, தேவ பிள்ளையே, உங்க விசுவாசத்தை திறந்து போகாதீங்க. உங்க விசுவாச ஓட்டத்தில் அந்த விசுவாசத்தை நம்பிக்கை இழந்து போயிடாதீங்க. அந்த விசுவாசத்தை இழந்து போயிடாதீங்க. ஆண்டவரே, எனக்கு கர்த்த நிச்சயமாய் செய்து முடிப்பார், நான் அவருக்காக உண்மை இலக்கை நோக்கி இச்சை அடைந்து ஓடுகிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு தேவை நிச்சயம். என்ன நிச்சயம்? கர்த்தர் என்னை அழைத்தார், என்னை நிச்சயமாய் என்னை நடத்துவார், நான் ஜெயமாக போய் நான் முடிப்பேன். என்னுடைய விசுவாச ஓட்டம் மாத்திரமல்ல, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஆண்டருடைய திட்டங்கள், உங்களுடைய ஊழியத்தை குறித்து தான கர்த்தருடைய திட்டங்கள், உங்களுடைய வாழ்க்கை குறித்து தானே, உங்கள் வாழ்க்கை துணையை குறித்து தானே, உங்கள் குடும்பத்தை குறித்து தானே திட்டங்களை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்கிறதான ஒரு நிச்சய உறுதி நமக்கு அவசியமாய் தேவை. 51 வசனத்தை தாவீது பெலிஸ்தன் நடையில் ஓடி அவன் மேல் நின்று பெலிஸ்தனை கண்டு பாருங்க நின்றான். அதை பெலிஸ்தர் கண்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. கருத்து என்னன்னா, இப்படிப்பட்டதான ஒரு நிச்சயம் அவசியமாக இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, எபிரேயர் 3:18 வசனம். எபிரேயர் 3:18 ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். 18 வசனம், பின்னும் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? அதனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. அந்த நிச்சயம் இல்லாதபடினாலே அவிசுவாசம் வந்தது, அவிசுவாசம் வந்தபடினாலே கீழ்ப்படியாமை வந்துவிட்டது, இலைப்பாறுதலில் பிரவேசிக்காமலே போய்விட்டார். யோசித்து பாருங்க, அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். பவுலை குறித்து வாசிக்கின்றோம், அவர் சொல்கிறார் 2 தீமோத்தேயு 4:7 வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், மனப்பாடமாய் சட்டென்று சொல்லுவோம் எந்த நேரத்தில் கூப்பிட்டு கேட்டாலும். 2 தீமோத்தேயு 4:7 வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஓட்டத்தை முடிக்கிறதுக்கும் விசுவாசத்துக்கும் அந்த நிச்சயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. பாருங்க, விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்ளாமல் ஓட்டத்தை முடிக்க கூடாதுங்க. நல்ல போராட்டத்தை போராடுவது, ஓடித்து முடித்து அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்கு நீதியின் கீழ வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாரு? ஓட்டத்தை ஓடி ஜெயமாய் முடிக்கிறவர்கள். நமக்கு தேவை நம்முடைய ஓட்டத்திலே அந்த விசுவாசம். நம் ஆண்டு நோக்கி ஓடுகிறோம், இச்சையடக்கத்தோடு ஓடுகிறோம், நம்பிக்கையோடு ஓடும், நிச்சயத்தோடு ஓடணும். என்ன விசுவாசத்தை விட்டுவிடாமல் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு தாம் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நிச்சயமாக வேதம் சொல்கிறது, கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. ஆகினால் நம் விசுவாசத்தை தளர்ந்து கொள்ள வேண்டாம். அல்ல, தேவன் நம்முடைய நியமித்த அந்த நம்முடைய ஆண்டவருடைய பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன், தொடர்கிறேன் என்று சொன்ன தர்மியான பக்தனுடைய அந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சவாலாக இருப்பதாக, நம்மை நாமே கேட்ட சத்தியத்துக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படட்டும். ஆவியானவர் நாளில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். பவுல் சொன்ன வார்த்தையை நான் மறக்கக்கூடாது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்போ ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு நல்ல போராட்டம் அவசியம். நல்ல போராட்டம் போராடாமல் ஓட்டத்தை முடிக்க முடியாது. இப்போ நல்ல போராட்டன்றது என்னது? நல்ல போராட்டன்றது என்ன? எதை குறித்து அப்போஸ்தலன் எப்போல் சொல்கிறார் உங்களை தான் கேட்குறேன். அந்த நல்ல போராட்டம் என்று சொல்கிறது, ஆண்டவரோடு கூட நின்று இந்த உலகத்தையும் மாமிசத்தையும் சோதனையும்
சுயத்தையும் எதிர்த்து போராடி ஜெயிக்கிற போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க நல்ல போராட்டம். இந்த ஓட்டப்பந்தயத்தில் சத்ருவாகிய பிசாசு அநேக காரியங்களை நமக்கு நம்மை திசை திருப்பும்படியாக, கவனத்தை திருப்பும்படியாக, இலக்கை இழக்கும்படியாக, நம்முடைய கண்களை மற்ற காரியங்களிலே பறிக்கும்படியாக இன்றைக்கி அநேக காரியங்களை பிசாசு ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு விரோதமாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விரோதமாய் நாம் நல்ல போராட்டத்தை போராடினால்தான் ஓட்டத்தை முடிக்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் சவுல் அந்த நல்ல போராட்டத்தை போராடலை, அதனால் கிரீடத்தை இழந்து போனார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பவுலாய் மாறின சவுல் நல்ல போராட்டத்தை போராடின அப்படினாலே நீதியின் கிரீடம் கிடைத்தது. பழைய ஏற்பாட்டிலே சவுல் கிரீடத்தை இழந்து போனான், புதிய ஏற்பாட்டிலே ஓட்டத்தை முடித்த சவுல் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள. கண்களை மூடலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கீழே இருக்கிறவர்களும் தயவுசெய்து எழுந்து நில்லுங்கள். தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன், இந்த ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல போராட்டம் வேணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையே போராட்டம் தான், நல்ல போராட்டம். உலகத்தாருடைய போராட்டம் வேற, நம்முடைய போராட்டம் வேற. இன்னைக்கு உலகத்தில் கெட்ட போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறார்கள். பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பதவிக்காகவும் ஒருவரை ஒருவர் கெடுத்து அழித்து தான் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த ஓட்டத்தின் முடிவு அழிவு. ஒரு கெட்ட போராட்டத்தை போராடி பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அவர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அந்த ஓட்டத்தின் முடிவு அழிவிலே முடியும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய லெக்குவா லெக்காகிய ஆண்டவராகிய இயேசு அவரையே மனவாளனாக லெக்காக வைத்து நல்ல போராட்டத்தை ஓடுகிற நாம், ஹாலேலூயா, நமக்கு என்று ஒரு நீதியின் கீழ வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நல்ல போராட்டம் வேற. நம்முடைய நல்ல போராட்டம் எதை நமக்கு தருகிறேன்றால் நீதியின் கிரீடத்தை தருகிறது. ஹாலேலூயா. ஆண்டவராய் இயேசுவையே மனவாளனாக அடைகிற ஒரு அனுபவம் எத்தனை பெரிய பாக்கியம், யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டம், பயங்கரமான பிரச்சனைகள், ஆனால் விசுவாசத்தை காத்து கொண்டு முடித்த ஒரு தாசன். அவர் சொல்கிறார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசம் என்பது காக்கப்பட வேண்டிய ஒன்று, பத்திரமாய் காக்கப்படிய ஒன்று. பொக்கிஷத்தை காக்கிறது போல கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் காக்கப்படணும். விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் ஏவப்பட்டு நான் சொல்கிறேன், நீங்களோட விசுவாசத்துக்கு விரோதமாய் பிசாசு பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஹாலேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடினவர்களாக, ஆண்டவரே இந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ளணப்பா, எந்த சூழ்நிலையிலும் இந்த விசுவாசத்தை நான் இழந்துடக்கூடாது. விசுவாசம் காக்கப்பட வேண்டிய ஒன்று, காக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆண்டவராய் இயேசு பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள். பேதுருவே, பிசாசு உன்னை சூழலே புடைக்கும்படியாக என்னிடத்தில் உத்தரவு கேட்டிருக்கிறான். ஆனாலும் உன்னோட விசுவாசம் ஒழிந்து போகாதபடி, நீ விசுவாசத்தை இழந்து விடாதபடி நான் உனக்காக நான் மன்றாடுகிறேன், உனக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன்,
உனக்காக பிதாவிடத்திலே நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். சத்ருவாகிய பிசாசு உன்னை சுலையிலே புடைப்பதற்காக என்னிடத்தில் அனுமதி கேட்கிறான். ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாத பிடிக்க நான் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த விசுவாசம் என்ன தெரியுமா? ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் பேதுருக்காக ஜெபித்து கூட பேதுரு ஆண்டவர் மறுதளிச்சிட்டாரே நினைக்கலாம். கவனியுங்கள், ஆண்டவராக இயேசு எதற்காக ஜெபித்தார் தெரியுமா? பேதுருடைய விசுவாசத்துக்காக தான் ஜெபித்தார். என்ன விசுவாசம்? நான் மறுதளித்து ஆண்டவரை விட்டு தூர போனா கூட ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் மாறுகிறது இல்லை என்ற விசுவாசம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு என்னை கைவிடாது. ஆண்டவர் அன்பு மாறாதது. ஆண்டவரை மறுதளித்த உண்மைதான். ஆனாலும் என்னை ஆண்டவர் திரும்பி பார்த்தார் பார்த்தீங்களா? அவருடைய அன்பு மாறுகிறது இல்லை சகோதரனே. ஆண்டவர் இயேசு உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு மாறுகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே நீ எவ்வளவு தூரம் எவ்வளவுதான் நீங்க ஆண்டவர் விட்டு விலகினாலும் அந்த அன்பின் கயிறு உங்களை விடாது. வாலிப மகனே மகளே, அந்த அன்பின் கயிற்றினாலே அவர் மறுபடியுமாக உங்கள் அவர் பக்கமாய் உங்களை இழுத்துக் கொள்ளுகிறார். அன்பு மாறுகிறது இல்லை என்ற விசுவாசம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு மாறுகிறது இல்லை. நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன நடந்தாலும், என்னோட வாழ்க்கையில என்ன வந்தாலும், உன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் பா, உன்னுடைய அன்பின் மேல் நான் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் கர்த்தாவை ஒளிந்து போக கூடாது. ஒரு நாளும் இழந்து போக கூடாது. இலக்கை நோக்கி ஓட வேணும். இலக்கை நோக்கி ஓட வேணும். என் கண்களை ஆண்டவராக இயேசுவின் மீது பதித்தவராக ஓட வேணும். பாரங்களை தள்ளிவிட்டு ஓட வேணும். நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓட வேண்டும். இச்சை அடக்கத்தோடு கூட ஓட வேண்டும். ஹல்லேலூயா. பொறுமையோடு கூட ஓட வேண்டும். பந்தய பொருளை பெருமடியாய் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. தீர்மானம் பண்ணுவோமா? ஆவியானவர் நாள் நம்மோடு கூட திட்டவட்டமாய் பேசியிருக்கிறார். ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமாக இருக்கிறவர்களே, கேட்ட சத்தியத்தை மனதிலே மறுபடியுமாய் கொண்டு வந்து எந்தெந்த சத்தியத்துக்கு கீழ்படிய வேண்டுமோ அந்த சத்தியத்துக்கு ஆண்டவரே என ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னோடு கூட பேசியிருக்கிறீர் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு ஆழமான கிரியை இந்த நாளிலேயே கத்த நமக்குள்ள ஆய் செய்யட்டும். பரிசுத்தாவின் ஒரு ஆழமான கிரியை நமக்குள்ள ஆய் நிரப்பிக்கட்டும். நன்றி ஆண்டவரே, மை சோதரிக்கிறோம். நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் இலக்கை நோக்கி நான் பந்தய பொருளை பெறும்படியா நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அருமையான சகோதரே சௌரியே, இது பரம அழைப்பு. யோசித்து பாருங்கள், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் இது. பரம அழைப்பு, பரம அழைப்பு. எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பு, எவ்வளவு பாக்கியமான ஒரு அழைப்பு. ஆண்டவர் சொன்னாரே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த பரம அழைப்புக்காக கர்த்தர் உங்களை முன் அறிந்து, இந்த பரம அழைப்புக்காக உங்களை முன் குறித்து, இந்த பரம அழைப்புக்காக கர்த்தர் உங்களை அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைக்கு நேராய் கர்த்தர் நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் நீங்க லேசாக நினைத்து விட வேண்டாம். உங்களுடைய இரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் போராடி பிரயாசப்படுங்க. எப்படியாவது ஜெயமாய் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அந்த நீதியின் கிரீடத்தை பெற வேண்டும். இலக்கை அடைய வேண்டும். அந்த நிச்சயத்தோடு கூட ஓடுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம்.
என்னை அதிகமாக நேசிக்கிறான் மீன் பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மூட பாதமுள்ள வருகிறோம். இந்த நாளின் ஆராதனை கத்திரங்களுக்கு கிருபையாக ஆசீர்வதித்து தந்ததுக்காய் சோத்திரம். இந்த நாளிலும் கத்திரங்களோடு கூட பேசி நம்முட பட்சமான வார்த்தைகளுக்கு ஆய் சோத்திரம். எங்களை கூட்டி சேர்க்கும் போதெல்லாம் கத்திரங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே உள்ளத்தின் ஆழத்திலே எங்களோடு கூட இடைப்படுகிறது எங்களால் உணர முடிகிறது. ஆண்டவரே, நீர் எவ்வளவு எங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறீன். எங்களோடு கூட நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறீன். ஆவியானவர் கத்தாபை பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் சோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. குடிவந்த சபையாருக்காக முழுவலியக்காரர்களாக நாங்கள் வெறுமனப்பட்டு செபிக்கிறோம். கத்தாவே, அவர்கள் ஓடுகிற ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஒருவரும் கத்தாவே ஓட்டத்தை நிறுத்தி விடாதபடி, பின்வாங்கி போய்விடாதபடி, பக்கவாட்டாய் போய்விடாதபடி, கத்தாவே தங்களுடைய கண்களை உண்மையேறு பதித்தவர்களாக எப்படியாவது உண்மை அடையத்தக்கதாக, லெக்கை அடையத்தக்கதாக, கத்தா பந்தய பொருளை அடையத்தக்கதாக ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க கத்தர் கிருபையை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே, நீர் சொல்லியிருக்கிறீரே, நான் கிருபையும் மகிமையும் தருவேன் என்று சொன்னீங்களே. கத்தாவே, இந்த ஓட்டத்துக்கு தேவையான கிருபையும் முடிவிலே வரும் மகிமையும் கத்தருங்களுக்கு வைத்திருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். குடிவந்த சபையாரை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய சமாதானத்தோடு கூட பிரசன்னத்தோடு கூட கலைந்து போக கிருபை செய்யும். இன்றைக்கு மாலையில் இருக்கிற அந்த வேத பாட கூட்டத்தையும் கத்தர் ஆசீர்வதித்து தார். இதனால் நம்முடைய வசனத்தை பகிர்ந்து கொண்ட தாசினி குடும்பத்தையும் ஊழியத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எல்லா கன துதி மகிமுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.